அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயாவுக்கும் சரவணன் ஐயாவிற்கும் நான் வருக வருக என்று நம் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேற்று நடந்த சப்ஜெக்ட் நான் யார், கோபம் பயம் அதுக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த சம்பந்தப்பட்டதில் சரவணன் ஐயா ஒரு டாக் பிகினிங்ல கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம கேள்விகள் பதில்கள் அதை நாம் வைத்துக்கொள்வோம். ஸோ இப்போ சரவணன் ஐயாவை பேச நான் அழைக்கிறேன். வாங்க. அதாவது இன்னைக்கு நாம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் கதைகள் மூலியமா நாம நிறைய கேட்டுக்கிறோம். ஆனா என்னன்னா, அது கதைன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா வந்து சயின்ஸ வந்து நம்ம யாருமே மறுக்க முடியாது. சயின்ஸ்ல வந்து அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து விஷுவலா நம்ம நேர்ல பாக்குறது. அந்த மாதிரி இந்த மனம் அப்படிங்கிற கருவி எப்படி செயல்படுது அப்படிங்கிற நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறத தான் நாம வந்து புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்ததுல வந்து நமக்கு சந்தேகம் இல்லாம கிளாரிபிகேஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ வச்சுக்கணும். நமக்குடைய ஒட்டு மொத்தமா நாம இவ்வளவு நாள் வச்சிருக்கிற கவலை எல்லாமே காலியாயிடும். அதனால அந்த கோர் விஷயமான புரிதலை பத்தி நாம இன்னைக்கு நுட்பமா பார்க்க இருக்கிறோம். மனதின் இயக்கத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு கருவி எப்படி இயக்க, அதனுடைய மேனுவல் ஸ்கிரிப்ட்னு போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற மேனுவல் ஸ்கிரிப்டை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வந்து தேவையில்லாத வீண் முயற்சிகள் அத்தனையும் தடுக்கப்பட்டோம். அப்ப நம்ம முயற்சி வந்து எங்க ஸ்கோப் இருக்குதோ அங்க மட்டும்தான் முயற்சி பண்ணும். இந்த இடத்துல முயற்சி பண்ண தேவையில்லைன்றது அது தெளிவா விளங்கிக்கும். அந்த மாதிரி மனதை பத்தி ஒரு கிளியரான தெளிவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிட்டா அது ஒண்ணுதான் புரிதல். அது ஒண்ணுதான் நமக்கு லைஃப் லாங் நம்மள வந்து ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்ல நம்ம அழைச்சிட்டு போறது, எவ்வளவு பெரிய துன்பத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குறது அந்த ஞானம் புரிதல். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நீங்க நிறைய நம்ம வந்து உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும், விஷுவலா ஒரு விஷயத்த பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல நம்ம மனசுல ஆழமா பதிதத்துக்கு தான் இந்த உதாரணம் சொல்றோம். இப்போ நம்ம கை இருக்குல்ல, கை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கைய இப்படி முன்னாடி மடக்கலாம், இப்படி டோட்டலா மடக்கலாம். ஓகேங்களா? இந்த விரலை இப்படி முன்னாடி மடக்கிற மாதிரி பின்னாடி இப்படி மடக்க முடியுமா? முடியாது. அப்ப என்னன்னா, இதை இப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியாதுன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்குவோம். நாம யாராவது மறுபடியும் இப்படி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அது மாதிரி தான் நாம வந்து ஒவ்வொருனும் இந்த மனதோட இயக்கத்தை தெளிவா நாம இங்க என்ன நமக்கு பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, ஒட்டுமொத்த இதனாலும் சுமந்துகிட்டு இருக்கிற மனித குலம் சுமந்துருக்கிற அத்தனை கவலைய பிரச்சனை எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இன்னைக்கு ஒரு டாக்கோட சாராம்சத்தை நம்ம பேச போறோம். நம்ம எல்லாருமே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படின்றத எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னா என்னங்க? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அதாவது நீங்க தஞ்சாவூரோடைய கோயிலோட சரித்திரத்தை எப்படி கட்டிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கூட, இப்ப நீங்க அதை வந்து இதுல யூடியூப்லயோ இதுல விசுவலா கேட்டீங்கன்னா கூட சொல்றாங்க. நெட் ப்ராப்ளம். தீர்வு அப்படிங்கறதுல நீங்க வந்து நீங்க புரிஞ்சுகிட்டதுக்கு மேல வேற ஒண்ணு இல்ல
புரிஞ்சுக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, உறுதிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதும் இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். இந்த புரிதலுக்கு மேல வேற ஒண்ணு இல்ல அப்படின்றது நீங்க ஊர்ஜிதமா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில உங்களுக்கு எத்தனையே சிக்கல், வெளியில தீர்க்க முடியாத பிரச்சனை, இப்படி உள்ள தீர்க்க முடியும் இப்படி எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு வந்து நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை அப்படிங்கறதுல நீங்க காங்கிரீட்டா உறுதி ஆயிடுவீங்க. இப்ப அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அடியில இருக்கும் பாருங்க, அந்த வெயிட் வடிவேல் கூட சொல்லுவார்ல, பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மட்டம் வீக் அப்படின்னு சொல்லுவாரு. நாம் வந்து பேஸ்மட்டத்துல ஃபுல் ஸ்ட்ராங்கா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப கிளாரிட்டியா இதுதான் காங்கிரீட்டா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேற எந்த விதமான கன்ஃபியூஷனுமே வராது. அப்படி ஒரு நேச்சுரலா கன்ஃபியூஷன் வந்தா கூட அது தன்னாலேயே சரியாயிடும், அதுவுமே நேச்சுரலா சரியாயிடும். நம்ம அதுக்கு எந்த பெரிய எஃபோர்ட்டுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த தலையாட்டி பொம்மைய விஷுவலா நம்ம பார்த்து அது மூலமா இப்ப நாம வந்து புரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம அதை என்னன்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ இதுதான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இதனுடைய அடிமட்டம் பாருங்க, நான் சொன்னல ஒரு பாலை கரெக்டா பாதியா கட் பண்ணி எப்படி வச்சோமோ அந்த மாதிரி இருக்கு. இந்த பொம்மைய பாருங்க, நாம இதுல ஒரு ஐடியாக்கு சொல்றோம், இதுல வச்சு நாம வந்து இப்படி தலகீழா எப்படி சுத்தி விட்டாலுமே கூட கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆயிடுங்க, நீங்க வந்து இப்படி கரங்கரங்கரன்னு எப்படி வேணா கூட சுத்தி விடுங்க. அதாவது ஒரு ஐடியா தான் சொல்றேன், இது எப்படி நாம வந்து கரகரன்னு எந்த மாதிரி எவ்வளவு வெளி சூழ்நிலையில பதட்டம் படபடப்பு இப்படி என்ன மாதிரி இப்படி வச்சு இப்படி கரன்னு கூட ஃபுல்லா சுத்தி விட்டாலும் கூட சரி, அப்ப என்ன ஆயிடுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பொம்மை வந்து மீண்டும் சமநிலை அடையறதுக்கு ஏதாவது முயற்சி நாம செய்யணுமா, நேச்சுரலா அது நடக்குமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப மெயினான பார்ட். மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்ல, அது ஒரு இயற்கையின் இயக்கம் அப்படிங்கறது நம்ம வந்து ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மனதோட இயக்கத்துல நம்மளா செய்யற வேலை எதுவும் இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுதான் போர் புரிதல். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை, வெளியில தீர்க்க முடியாத எவ்வளோ சிக்கல் சூழ்நிலை எதுவே இருந்தாலும் இந்த பொம்மை இப்படி கரங்கரம் சுத்தி விடுற மாதிரி நாம அந்த சூழ்நிலையால பாதிக்கப்பட்டு கரகரன்னு எப்படி சுத்தனாலும் நீங்க வந்து நாம இப்படி இந்த சந்திக்கிற இந்த சூழ்நிலைக்கு எதுவும் பண்ண மன ரீதியா நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைங்கிறத மட்டும் நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொம்மை வந்து எப்படி சுத்தினாலும் கரகரன்னு சுத்தினாலும் கொஞ்ச நேரத்துல அவனுடைய சுழற்சி முல்ல முல்ல குறைஞ்சி அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஈக்விலிபிரியமா தன்னுடைய நிலையான ஒரு தன் அதாவது என்னன்னு சொன்னா ஒரு சமநிலை தன்மைக்கு இயற்கையா வந்து சேர்ந்தோம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சொல்றோம். மனச வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து இயற்கையின் கருவி, தாமாக நடைபெறுகிற இயக்கம். நம்ம அக உறுப்புகள் எப்படி எல்லாம் செயல்படுதோ அது மாதிரி செயல்படுகிற ஒரு இயக்கம் அப்படின்ட்டா நாம வந்து அதுல இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற எந்த வேலையும் நமக்கு கிடையாது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கையை வந்து இப்படி மடக்க முடியும், இப்படி மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம், ஏன்னா பண்ணவே முடியாதுன்னு தெரியும். அந்த மாதிரி மனசோட இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, அது வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசுல வர்ற பயம் வருத்தம் வேதனைய நாம சரி பண்றதுக்கான அத்தனை முயற்சிகளும் தவிர்க்கப்படும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கே தெரியாம அந்த முயற்சியில் ஈடுபடுறோம்னு வச்சுக்கோங்க, அதையும் நேச்சுரல் எடுத்துக்கோங்க. நீங்களா வில்ஃபுல்லா பண்ற முயற்சியிலிருந்து விடுபட்டா மட்டும் போதும். இந்த விஷயத்த நாம வந்து ஒரு கோரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன உணர்வுகள்னு எவ்வளவு விகற்பமா எப்படி எது வேணா வந்துட்டு போகும், அது சம்பந்தமா நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கறதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து ஒரு இயற்கை. இப்ப தலையாட்டு பொம்மையை நாம வந்து அதுவா தான் அது சரி பண்ணிக்கணுமோ தவிர நாம அங்க சரி பண்றதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு
நம்ம வந்து சரி பண்றதுக்கு எந்த முயற்சி எடுத்தீங்க அது போட்டுட்டீங்கன்னா அது நேச்சுரலா ஒரு சமநிலைக்கு அதுவா வந்துடும். அந்த மாதிரி இதை நீங்க நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னா மனசோட இயக்கமும் நம்ம தலையாட்டி பொம்மையும் ஈக்குவல் தான் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உங்க மனசை சரிப்படுத்துறதுக்கான ஒட்டுமொத்த முயற்சியில இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமநிலை வரணுங்கிறதுக்காக நாம இது இல்லை, நமக்கு இங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், அது சமநிலைங்கிறது இயற்கை, நாம வந்து கொண்டு வர்றது கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், நல்லா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். வாய்ஸ் ஏதோ கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இருக்கா இல்ல சரியா இல்லையாமா எப்படின்னா? அவரு மியூட்ல இருக்காரு. இல்ல எனக்கு வாய்ஸ் நல்லா அப்படியா? வாய்ஸ் நல்லா இருக்கு, வேற யாரோட கேட்கணுமா? என்ன இல்ல ஒருத்தர் வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க, அதனால ஒரு விட்டு கேட்கலாம்னு கேட்டாங்க. ஹலோ, ஒருத்தட்ட வேணா கேட்டு பார்க்கலாம், அவங்க வேற யாராவது கேட்டுங்க. ஹலோ, வாய்ஸ் எப்படி இருக்கு சார்? வாய்ஸ் கிளியரா இருக்கு சார், நான் அங்கோல இருந்து பேசுறேன். இட்ஸ் வெரி கிளியர், நோ இஷ்யூ. வெரி கிளியர் நோ. ஓகே 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 ஓகே, थैंक यू, थैंक यू வெரி மச். மீட் பண்ணலாம் சார். ஓகே, வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, இட்ஸ் வெரி கிளியர். பேசலாமா? பேசலாம், கண்டினியூ பண்ணலாம். நீங்க இப்போ நாம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இந்த மனதோட இயக்கத்தை ஒரு நாலஞ்சு உதாரணங்கள் மூலியமா உங்களுக்கு இப்ப வந்து இப்ப தலையாட்டி பொம்மைங்கிறது விசுவலா பாக்குற சயின்ஸ், அதுக்கு பேஸ்ல இருக்கிற சயின்ஸ்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அதை வந்து மறுக்கவே முடியாது. அந்த சமநிலை ஈக்குலிபிரியம் வர்றதுங்கிறது இயற்கை, அதை நாம கொண்டு வர்றதே இல்லை, அது தன்னால வரும் அப்படிங்கறதான். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க எல்லாம் இந்த பெண்டுலம் அப்படின்றத பாத்திருப்பீங்க, இது ஒரு உதாரணத்துக்கு சும்மா நானா செஞ்சிருக்கிறேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு சூழ்நிலையில ஒரு இடத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சந்திச்ச உடனே நம்ம மனசுல அது சம்பந்தமா அப்படி ஒரு ரியாக்ஷன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும், இது வந்து இயற்கை. ஓகேங்களா? இந்த இயக்கத்தை நம்மோட முயற்சியால இது போறது வேணாம், இது வரக்கூடாது, இது வேணும்னு இப்படி இழுத்து பிடிச்சா இதுக்கு நேர் எதிர அந்தாண்ட போகும். வரக்கூடாதுன்னு விட்டீங்கனாலும், வரக்கூடாதுன்னு இப்படி அமுத்துனீங்கனாலும் இந்தாண்ட விட்டோன்னே அது இதுக்கு தானே நேர் எதிராக போகும். அப்ப என்ன சொல்றேன்னா, நாம ஒரு சூழ்நிலையில யதார்த்தமா சந்திக்கும் போது பெண்டுலம் ஆடுறது இயற்கை, அது எப்படி ஆடினாலும் நமக்கு அங்க ஒண்ணு இல்லை. அதுல நாம வந்து அந்த இயக்கத்துல நம்மளா செய்யற வேலையை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கம் வந்து இவ்வளவு தூரம் போறது, அடுத்தது இவ்வளவு தூரம், அடுத்தது இவ்வளவு தூரம்னு சொல்லி படிப்படியா குறைஞ்சி ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு அதுக்கு ஆடாமே இருக்காது. ஆடுறது வந்து இப்ப இவ்வளவுண்டு ஆடுறதும் ஆடுறது தான், இவ்வளவு தூரம் ஆடுறதும் ஆடுறது தான். மனச பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதெல்லாம் இதுல கிடையாது, அது வந்து எந்த வந்தாலும் ஏதோ ஒரு இதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும், அது வந்து அதனுடைய இயற்கை. அதாவது நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம மனம் சந்திச்ச உடனே அது நமக்குள்ள வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்துறது தான் இந்த பெண்டுலத்தோட இயக்கம். நாம என்ன பண்றோம், இதை வந்து இது எனக்கு வேணும்னு சொல்லி பிடிக்கிறது, இல்லை இது வரக்கூடாதுன்னு தடுக்கிறது, இந்த ரெண்டு வேலையும் நம்மளா செய்யற எஃபர்ட்டை விட்டுட்டோம்னா இந்த பெண்டுலத்தோட இயக்கம் சமநிலைக்கு வர்றது வெகு விரைவில் வந்துடும். நாம வந்து நான் இந்த வர்றது பிடிச்சிருக்குது, இல்ல இது ஆடுறது பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒரு வகையில தடுக்கும் போது இந்த பெண்டுலத்தோட இயக்கத்துக்கு சமநிலை வர்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில தடை பண்ணிடுறோம். அந்த இயக்கம் வந்து விரைவில் சமநிலை அடைய வேண்டியதை அடைய விடாம நாம ஒரு பக்கம் வந்து இயக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளுடைய தடை தான் காரணம், நம்ம அதுல உள்ள குறுக்கிடுறது தான் காரணம் அப்படிங்கறத நீங்க நல்லா விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதோட இயக்கத்துல தேவையில்லாம உள்ள போது நீங்க குழப்புற வேலைய விட்டுருவீங்க. தெரியாம இருந்தா கூட தப்பு இல்லை, தெரிஞ்சிடுத்துன்னா நாம இங்க மேற்கொண்டு இங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத நீங்க வெகு தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இது வந்து நான் முத சொன்ன சமநிலை வர்றதும் சரி, பெண்டுலத்துல இப்படி இயங்கி சமநிலை வர்றதும் சரி,
எல்லாமே ஒரே விஷயத்தான் புரியுது. மனதோட இயற்கையான இயக்கத்துல நமது பங்களிப்புங்கிறது எந்த வகையிலுமே இல்லை. இயக்கத்துல நம்ம குறிக்கிறது நமக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, அது இயற்கையின் இயக்கம். எப்படி ஹார்ட் லங்ஸ் இதெல்லாம் செயல்படுது அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படிங்கறது நீங்க நல்ல அந்த கோர் மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்வான்டா உள்ள போய் மனசுக்குள்ள பண்ற டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. அப்போ வந்து அது வெகு விரைவாகவே வந்து சமநிலை அடையிறதுங்கிறது வெகு இயற்கையாவே வந்து அதனுடைய ஈக்குலிபிரியம் சமநிலை ஸ்டேட்டுக்கு நேச்சுரலா வந்துடும். இதுக்கு நாம எந்த முயற்சியும் பெருசா எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய ரெண்டாவது நான் சொல்லிக்கிட்ட உதாரணம். இன்னொரு உதாரணம் கூட எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர் இருக்கிறாங்க எல்லாருமே இது வந்து ஒன்ஸ் இதை நீங்க வந்து எல்லா வகையிலும் நீங்க பொருத்தி பார்த்து புரிஞ்சிட்டீங்கன்னா இதுக்கு மேல வேற ஆப்ஷன் இல்லைன்ற முடிவுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம். இப்ப அடுத்தது வந்து மூணாவதா நாம வந்து இப்ப வந்து ஒரு உதாரணத்தை பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்போன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டி பொம்மை ஒண்ணு பேசணும் கேட்டிருக்கிறீங்களா? அதாவது நாம என்ன சொல்றோமோ அதை வந்து திருப்பி சொல்லும் அந்த பூனைக்குட்டி. நீங்க அந்த கேம் கூட அதுக்கு என்ன கேட் கேமா என்னமோ அதுக்கு ஒண்ணு இருக்கும் அதுக்கு பேர். இப்ப அந்த பொம்மைகிட்ட இதுதான் இங்க இந்த பூனைக்குட்டி இப்ப அதுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் பார்த்துட்டு இந்த பூனைக்குட்டி கிட்ட நான் சத்தம் போடாத அப்படின்னு சொன்னனாலும் அது சத்தம் போடும், சத்தம் போடு அப்படின்னு சொன்னாலும் அது சத்தம் போடும். அதுக்கு வந்து மீனிங்க புரிஞ்சு பாக்குற தன்மையெல்லாம் அதுக்கு கிடையாது. இங்க ஒரு நம்ம கிட்ட ஒரு சத்தம் வந்துச்சுன்னா அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணு. அது மாதிரிதான் நம்ம மனசு சூழ்நிலையை சந்திக்கும் போது வேண்டியது வேண்டாததுங்கிறதெல்லாம் நம்ம அறிவு பகுதியில தான், அது வெளிப்படுத்துற பகுதியில அதை பொறுத்த மட்டும் ரெண்டுமே ஒரு வகையான எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான். ஒரு உணர்வை ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறது அதுல நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் நாம தரம் பிரிச்சுக்கிட்டது தானே தவிர மனோரீதியா வந்து நல்லது கெட்டதுன்றதே ஒண்ணு கிடையாது. ஒரு சூழ்நிலைக்கு ஒரு உணர்வை வெளிப்படுத்துச்சு அவ்வளவுதான் அதனுடைய பகுதி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி வெளிப்படும் போது நம்ம வந்து இதுல ரைட்டு தப்புங்கிறது வந்து அகத்துல இல்லைங்கிறது எப்படின்னா இதை புரிஞ்சிக்கும் போதுதான். இங்க நீங்க வந்து இன்னும் கூட இன்னும் இந்த எலக்ட்ரானிக் டாய்ஸ்ல இந்த குருவி பொம்மைன்னு ஒண்ணு இருக்கும், நீங்க அதுகிட்ட வந்து இப்படி ஒரு சவுண்டு போட்டீங்கன்னா அது கீ கீன்னு கத்தும். நாம வந்து இத கத்தாதன்னு சொல்லிட்டு இப்படி சத்தம் போட்டாலும் அது கத்தும். அதாவது இது ஒரு இந்த பொம்மை இங்க ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா இங்க அதுக்கான ரிஃப்ளெக்ஷனை அது வெளிப்படுத்தும். அப்போ இத வந்து கத்து கத்தாதன்னு சொல்லி சரி பண்ண முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாம இது கூட இன்ட்ராக்ட் பண்ற வேலையை நம்ம விட்டுருவோம். நம்ம கட்டுப்பாட்டுல அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுறதுதான் இந்த விஷயமும். அதாவது என்னன்னா அது வந்து தனிப்பட்ட ஒரு சுதந்திர கதியான இயக்கம், நமக்கு அங்க எந்த ஒரு வேலையும் இல்லை. இது நான் சொல்றது பூராமே அகத்துக்குங்க, நீங்க புறத்துக்கு இதை பத்தி நம்ம இன்னும் பேசவே இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கிற அத்தனை மூணு விஷயமுமே அகத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க மெயின் கோர் உள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் மெயின் பார்ட். அதுல முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு ரெண்டாவது ஸ்டெப் தான் வெளியில செய்யறது அப்படிங்கிறது. அதனால இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற கோர் மெசேஜுக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் வெளியில செய்யறதுங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் தான். ஓகேங்களா? அதனால இந்த விஷுவலா சொல்றதுமே அதையத்தான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம ஆல்ரெடிக்கு சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் இதுல நிறைய பேர் புது நண்பர்கள் இருக்கிறதுனால இதையும் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு எம்டி கண்ணாடி கிளாஸ், அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கிறேன். இது வந்து ஒரு எவர் சில்வர் ஸ்பூனு, இதுல வந்து கொஞ்சூண்டு வந்து இது ஏதோ சாப்பிடுற பொருள் இல்லைங்க, மண்ணு தான். சும்மா ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக போடுறேன். ஓகே, இப்போ இதுல இந்த டம்ளர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர், அதுல வந்து தண்ணி, மணல், இது ஸ்பூன். ஓகேங்களா? நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து மனசு தெளிய வைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எய்ம், முயற்சி. என்ன செய்யறோம், இந்த ஸ்பூனை போட்டு கலக்கிக்கிட்டு எப்படியாச்சும் இந்த தண்ணிய தெளிய வைக்கணும், எப்படியாச்சும் இந்த தண்ணியை தெளிய வச்சிடணும், விடக்கூடாதுன்னு சொல்லி கிண்டு கிண்டு கிண்டுன்னு நம்மளும் வந்து தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். நான் இப்ப என்ன கேக்குறேன்னா,
நீங்க மனச தெளிய வைக்கணுங்கிறது தான் உங்களுடைய முயற்சி. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து கலக்கிக்கிட்டே மனசை தெளிய வைக்கணும்னு முயற்சி பண்றீங்க. என்னைக்காச்சும் மனசு தெளியுமா? அப்போ நாம மனசு தெளியறதுக்கு என்ன, அதாவது மனசு நேச்சுரலா போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நாம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, இப்படி தொடர்ந்து கிண்டிக்கிட்டு இருக்கிறோம்ல, இதுல வந்து தண்ணின்றது மனசு, இதுல இருக்கிற மணல் துகள்ங்கிறது என்ன உணர்வுகள், இந்த ஸ்பூன் இருக்குங்களா, நேற்று ஜீவமணி ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுத்த அப்படியே அந்த நான், இதுதான் இந்த ஸ்பூன். இந்த நானை வச்சு எனக்கு இந்த எண்ணம் வரலாமா, எனக்கு இந்த உணர்வு வரலாமா, இது இப்படி இருக்க கூடாது இல்ல, இதை இப்படி பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு இருக்கிற வரையிலும் கலங்கிதான் போகுமோ தவிர தெளிவு ஒருபோதும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்ப வந்து இந்த நான் தன்மை வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிதோ, நம்மளால மனசோட இயக்கத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது இயற்கையின் இயக்கம் அப்படிங்கிறத இந்த அனுபவிப்பவன் ஆகிய இந்த ஸ்பூன் நான் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா இந்த மனசுக்குள்ள நமக்கு வேலை இல்லை, நாம ஏதோ கிண்டதுனால அது இருக்கிறத விட மோசமா தான் போகுமோ ஒழிய நாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அது புரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கீங்க. அப்ப வந்து இந்த இப்ப இந்த தண்ணியை தெளிய வைக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பூன் நம்ம விட்டு கிண்டிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த கைப்பிடி ஓரம் விட்டுட்டோம்னா இந்த ஸ்பூன் வந்து ஒரு ஓரம் போய் நின்றுக்கும், சுழன்று கொண்டிருக்கிற தண்ணி வந்து சுழற்சி குறைஞ்சி சுத்திக்கிட்டு இருக்கிற எண்ணெய் உணர்வுகளுடைய தாக்கத்துல தாக்கம் வந்து படிப்படியா குறைஞ்சி ஒரு செடிமெண்டேஷன் போகும். இப்போ இந்த எண்ணெய் உணர்வுகள் வந்து செடிமெண்டேஷன் ஆவறதுக்கு நாம ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா? நாமளா செஞ்சுதான் என்ன பண்ணிக்கிட்டு வரோம், சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு தொடர்ந்து கிண்டி கலக்கிட்டு இருக்கிறதுல இருந்து நம்ம விடுபட்டோம் அப்படின்னாக்கா, அந்த செடிமெண்டேஷன்றது இயற்கையா நடக்கும், தண்ணி தெளிவுங்கிறது இயற்கையா ஏற்படும், நாம அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க தேவை. கலங்கிய குளத்தை தெளிவு அடைவதற்கு நாம் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது தான் போர் புரிதல். இதை நாம நல்லா, இது இப்ப நாம சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் நாலு சொல்லியிருக்கிறேன். உதாரணம், முதல்ல ஒரு தலையாட்டி பொம்மையை காமிச்சேன், அடுத்து ஒரு பெண்டுலத்தோட இயக்கத்தை என்னன்னு சொன்னேன், மூணாவது இந்த இந்த கேட் ஸ்டோரி, அது எப்படி இந்த வீடியோ இந்த செல்போன்ல எல்லாம் இருக்குது இல்லையா, அதை சொன்னேன். இப்ப நாலாவது இந்த டம்ளர் சொல்லி, இது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, எல்லாமே நமக்கு வந்து மனதோட இயக்கத்துல நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிற கோர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் இந்த நாலு விதமான எக்ஸாம்பிளும் நாம சொல்றோம். இதுக்கப்புறம் இன்னும் வந்து அகம்புறத்தை அடுத்த கட்டமா இன்னும் மேல் நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட அதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம போறதுன்னா போகலாம். இது இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது, அதாவது இந்த இந்த இதை நம்ம எங்க இதை பொறுத்துறதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு தெளிவா புரியல அப்படின்னா, இல்ல இது என்ன எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க அதை பேசுனீங்கன்னா, நாம் இன்னும் அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்குள்ள இதை தவிர வேற வழியே கிடையாது, நமக்கு அங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க ரொம்ப 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 தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய ஒட்டு மொத்தமான வேலையுமே சால்வ் ஆயிடும், ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்க வர்றது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இப்போ ஒரு நாலு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து அகத்தையும் புறத்தையும் இணைச்சு சொல்லிருக்கிறேன். இப்ப நான் அந்த நாலு எக்ஸாம்பிள்னு சொன்னது மனசு அகத்துக்கு மட்டும்தான், மனோரீதியா நம்ம அகத்துல வெளிப்படுற என்ன உணர்வுகளை அனுபவிப்பானாகிய நான் வந்து ஒண்ணுமே பண்றதுக்கு வேலை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். இதை நீங்க நல்லா ஒரு இதுதான் மெயின் மெயின் கோர் மெசேஜ். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்க மனசை நீங்க சரி பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் எந்த முயற்சியுமே நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க அறிவுபூர்வமா நீங்க புரிஞ்சுக்கிறது இதுக்கு இதைதான் புரிந்து கொண்டே விட்டேங்கிறத புரிஞ்சுக்கிறதும் புரிதலை உறுதிப்படுத்துறதுங்கிறதெல்லாம் இதுதான். ஏன்னா மனோரீதியா நமக்கு எந்த வேலையுமே மனசை சரி பண்றதுக்கான எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிற மெயின் கோர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மேட்டருமே சால்வ். அதுக்குதான் இந்த புரிதலை பத்தி நம்ம பேச வந்திருக்கிறோம். இப்ப இந்த மூணு நாலு எக்ஸாம்பிள் சொன்னது உங்களுக்கு புரியும் நம்புறேன். இதுல நீங்க ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்க விரும்பினா கேளுங்க. பிரேம்குமார் சிதம்பரம்
அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேம்குமார் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் பிரேம்குமார், சொல்லுங்க. எஸ் சார், ஆக்சுவலா என்னன்னா சார், நான் இப்போ ஒரு 1 மந்தா வந்து இந்த சாரோட இதெல்லாமே தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு புக்கை படிச்சேன், ஞான விடுதல் சொல்லிட்டு, ஹீலரையா பாஸ்கரோட யூடியூப் சேனல்ல வந்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்க, அந்த புக்கோட ஃபுல் இதை வந்து வீடியோவா போட்டிருந்தாங்க. அந்த ஒரு புக்லயே வந்து நான் ரொம்ப கிளியரா ஆயிட்டேன், நல்லா தெளிவா இருந்துச்சு. நான் நினைச்சேன்னா, சரி நம்ம இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கலாம் அப்படின்ற போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகலாம் நினைச்சேன். ஆனா ரொம்ப புக்ஸ் அதிகமா படிக்கும் போது குழம்பிட்டேன் நானு, கான்செப்டே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ நேத்தி வந்து நான் திருப்பி வந்து, சரி இத ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும், இது கிளியர் பண்ணலான்ட்டு நான் நினைச்சிட்டே இருக்கும்போது, நேத்தி வீடியோ வந்து ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, இதே போல என்னன்னா, எனக்கு வந்து தாட்ஸ் அண்ட் திங்கிங்லயே வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நான் யார பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க, யாரா இருக்கு எந்தெந்த லெவல்ல புரிஞ்சோ அதே லெவல்ல வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டீங்க. நான் இப்போ அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, வெறும் திருப்பி அந்த புக்ஸ் எடுத்து தாட்ஸ் அண்ட் திங்கிங்க மட்டும் நான் படிச்சேன். திருப்பியும் இன்னும் 2-3 டைம் படிச்சப்போ எனக்கு கொஞ்சம் திருப்பி அதே கிளியரன்ஸ் திருப்பி கிடைச்சிது. இன்னைக்கு நான் அதை யூட்டிலைஸ் பண்ணேன், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்லிடுறேன், அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் மட்டும் இருக்கு, அதை மட்டும் சேர்த்து சொல்லிடுறேன். ஆக்சுவலா என்னன்னா சார், நான் அந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் வந்து நான் கால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு படிக்க உட்காந்தேன். படிக்க உட்காந்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட மைண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நீ காலையில இருந்து ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மைண்ட் வந்து என்ன தூங்குற நோக்கி என்ன மீன்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே டைவெர்ட் பண்ணிச்சு. நான் என்ன பண்ணேன்னா, பிரேம் இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க்கை டிசைட் பண்ணிட்டோம், இந்த ஒர்க்கை பண்ணியே ஆகணும், நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து இதை முடி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நானேவே கிரியேட் பண்ணிட்டேன். மீன்ஸ் ஒரு திங்கிங் கிரியேட் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒர்க்கை முடிச்ச பிறகு தான் ரெஸ்ட் எடுத்தேனே. இப்போ என்னன்னா சார், அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு சார், ஆட்டோமேட்டிக்காவே அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல சார், நான் அதுகிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு, இந்த ஒர்க்கை முடி, இந்த ஒர்க்கை முடி, இந்த ஒர்க்கை முடி அப்படின்னு நான் ஏஞ்சு போற மாதிரியோ, எனக்குள்ளே ஒரு என்ன அறியாமலே நான் ஏஞ்சு போற மாதிரி போறேன் லைட்டா. அப்புறம் நானே சொல்றேன், வேணாம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போகணும், இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போகணும்ன்ற அந்த ஃபைட் வந்து நடந்துட்டு இருக்கு சார். அதான் எனக்கு இப்போ மற்றபடி இந்த கான்செப்ட் எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ணு முடியுது என்னால, பட் இந்த ஃபைட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க ஆக்சுவலா வந்து செவிடா இருக்கும். ஓகே சார், வேற ஒண்ணும் இல்லை, அது என்ன வேணா பேசிட்டோம், நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணா இருந்தா மட்டும் போதும், அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் தப்பு, அது வந்து ஒர்க் இது ஓய்விடு ஓய்விடுன்னு சொல்லி வச்சுக்கீங்க நீங்க, அதுக்கு வந்து ஏதோ நீங்க கவுண்டர் ஆக்சுவலா நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ரெஸ்பான்ஸ் நிறுத்தினீங்கன்னா போதும். இப்ப சரவண சார் சொன்னார்ல, நீங்க ஒரு அந்த இல்ல செல்லு போட்டா கத்துனா கத்தும், கத்தாதனாலும் கத்தும் இல்ல, அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு வகையில இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. அது ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டா சண்டை தன்னால் நின்று, நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ண தொடர்ந்துட்டே தான் இருக்கும் கான்வர்சேஷன். பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா சார், பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம இருக்காது, எப்பயுமே பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய வில்ஃபுல் எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை சரி பண்றது இல்ல, நீங்க படிக்கிற பிஹெச்டில கான்சென்ட்ரேட் பண்றது தான். ஓகே சார், ஓகே ஓகே, நம்ம அத எதுமே என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம எதுமே கண்டுக்க கூடாது அப்படிதானே சார். சொல்லிட்டு போட்டோம், அது சொன்னாலும் அதை பத்தி நம்ம அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே அதை விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்ப அது வந்து இப்பதான் சொல்லிட்டு இயற்கையோட கருவி, அது அது ஏதோ ஒன்னு சொல்லிட்டு தான் இருக்கு, அதை நம்ம சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது, முடியாது சார். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், வருது எதுக்கு வருதுன்னு கேள்வி கேப்பீங்களா, இப்ப கையை நீங்க இப்படி மடக்குவீங்களா? ஆஹா, முடியாது சார், முடியாது சார், முடியாது இல்ல. அப்ப வீணா முயற்சி நம்ம எடுப்போமா? முடியாது, கண்டிப்பா பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். அது மாதிரி அந்த உள்ள அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வரதை நம்மளால தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா? அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும் போதே நீங்க படிக்கிறதுக்கு கவனத்துக்கு வருவீங்களா? படிக்கிறதுலாம் கவனம் செலுத்தணும் சார், கண்டிப்பா கண்டிப்பா. கவனத்துக்கு போயிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா, அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முடிவுக்கு நீங்க வாங்க, வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுக்கு போயிருவீங்க, அவ்வளவுதான். சரி சரிங்க சார்.
சார் இப்போ என்னன்னா இப்போ எனக்கு வந்து கிளியரா அந்த கான்செப்ட் புரிஞ்சு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் வந்து இன்னும் புக்ஸ் படிக்க வேண்டாம் நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து இதோட போதும் அப்படின்னு தோணுது. போதும் படிக்க வேண்டாமே. ஏன்னா இப்ப என்னோட இல்ல நீங்க வந்து அதான் இப்ப என்னோட ஒர்க் எல்லாமே கிளியரா போயிட்டு இருக்கு. அதான் பிரேம் குமார் இனி வந்து நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன விஷயங்கறது கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இனி டே டு டே லைஃப்ல நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி பாக்குறது தான் அதனுடைய ஃபங்க்ஷனிங்க. தவிர தொடர்ந்து படிச்சு படிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க போறோம்? எப்பயாவது தேவைப்பட்டா எடுத்து படிங்க. மத்தபடி புக்கே படிச்சுட்டு விஷயம் என்னங்கிறது தெளிவா டெய்லி நிகழ்ச்சி பாக்குறத புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தலையாட்டி பொம்மை இருந்தா நமக்கு தெரியுமா தெரியாதா? ஜஸ்ட் ஒரு தலையாட்டி பொம்மை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல, ஒன்னும் பண தேவை இல்ல. எப்படி விட்டா அது நேச்சுரல் ஆயிக்கும்னு தெரியுமா தெரியாது? கண்டிப்பா நினைச்சு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அகம்புறத்துல புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எந்த வகையாவது ஒரு வகையில மனசோட இயக்கத்தை நாம ஒண்ணு பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் பல்வேறு வகையான ஸ்டெப்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் மொத்த விஷயம். ஓகே சார், ஒரே பாயிண்ட் தான் சார் எல்லாமே. நான் இது தெரியாம என்ன பண்றேன்னா இன்னும் நிறைய புக்கை படிச்சு நோட்ஸ் எடுத்து அதை திருப்பியும் படிச்சு 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 ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சார். ஓகே சார், ஓகே சார். ஐயா புக்ல எல்லா புக்லயும் மெயின் கோல் இதுதான், புரிஞ்சுக்கிறது. நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது இயற்கையான மன இயக்கத்துல நமக்கு எந்த பங்கு இல்ல, அவ்வளவுதான் மொத்த சமாச்சாரம். மொத்தம் வந்து 20 புக்கு தமிழ் புக் இருக்கு. தெரிஞ்சிடும் ஓகே சார், ஓகே சார். ரியலி அமேசிங், அமேசிங் சார். தேங்க் யூ சோ மச். சொன்ன உதாரணங்கள்லாம் எளிமையா இருந்துச்சா, புரிஞ்சுச்சா? ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு சார். சீரியஸாவே இப்போ என்னன்னா, இப்போ நான் ஒரு ஒர்க் எடுக்கும்போது என் மைண்ட் வந்து எனக்கு நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுது, நல்ல நல்ல சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுது எனக்கு. அப்படி என்ன பார்க்கும்போதே ஒரு மாதிரியா அடி டேய் பிரேம் நீனடா இது என்னடா இவ்வளவு அற்புதமான விஷயம் எல்லாம் உனக்குள்ள இருந்து வரும்போதுலாம் ரியலி செம இம்ப்ரெசிவா இருக்கு சார். நம்ம கூட இப்படி யோசிக்கிறோமா, ஆச்சரியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுதா? எஸ் சார், நிறைய புது புது டிஃபரெண்டான ஐடியாஸ் எல்லாம் வந்து எனக்கு தருது என்னோட ஒர்க்ல வந்து தரும்போது. இந்த ஐடியா இந்த 3 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தா நம்ம வேற எங்கேயோ போயிருப்போமேலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பரவாயில்ல, இன்னைக்கு எடுங்க பிரேம், இன்னைக்கு எடுத்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாங்க. நான் சொல்லல, நீங்க இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறது உங்க மனசே அதுக்கான உங்களுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துடும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற மனசு உங்க செயலுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி நின்று உதவி செய்யற ஒரு உதவியாளனா மாறிடும். சீரியஸா சீரியஸா அதான் நடந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு ஒரே நாள் தான் ஆக்சுவலா, நான் 1 மந்தா ட்ரை பண்ணி இன்னைக்கு ஒரே நாள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண. ஆக்சுவலா நம்ம அதை எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அப்பதான் வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியுது நம்மளால அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன் சார். அதான் இல்ல, நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்றேன், அப்ளிகேஷன் இப்ப சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சிருமா? சார், அவங்க அட்மிட் பண்ணணும் இல்ல அவங்க அட்மிட்ல வச்சிருக்கணும்.
ஆக்சுவலா நீங்க அட்மிட் பண்றீங்க எனக்கு கூட இது கேக்கும் என்னன்னு கேக்குதுன்னா ஹோஸ்ட் வந்து அட்மிட் பண்றாரு நீங்க அட்மிட் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்கும் அதனாலதான் உங்களுக்கு சில நேரத்தில் அட்மிட் ஆக மாட்டேங்குது இருக்கிறவங்க எல்லாருமே அட்மிட்ல வச்சிருந்தாங்கன்னாதான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அவங்களும் மியூட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நீங்க அட்மிட் பண்ணாலும் அட்மிட் ஆகாது திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேங்க பகவத் ஐயா நீங்க எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாம் பண்ணி கத்துக்கிட்ட விஷயங்களை இவ்வளவு எளிமையா எங்களுக்கு கிடைக்க வச்சதுக்கு உங்களுக்கு முதல்ல நான் வந்து மிக பெரும் நன்றியை சொல்லிக்கிறேங்க ஐயா. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக தெளிவா நீங்க சொன்ன மாதிரி அதாவது இதுக்கு மேல நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை, எந்த ஒரு முயற்சியுமே தேவையில்லை, அகத்தை பொறுத்த அளவுல நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது, அது இயல்புல அதுவே இயங்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்குள்ள வந்துருச்சுங்க ஐயா. அது வந்து நேத்து பொற்செல்வி மேடம் சொன்ன மாதிரி அதாவது ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப இயல்பா கடந்து போற மாதிரி இருக்குங்க ஐயா, ரொம்ப எளிமையா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு அதுக்காக உங்க அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் இருக்குங்க, அன்னைக்கு முத்துலட்சுமி மேடம் கிட்ட கேட்டேன், நான் மறுபடியும் அவங்க லைனுக்கு போக முடியாம போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு தாட்டு வந்த தாட்டை நம்ம ஒன்னும் பண்ண தேவையில்லை, அது தெளிவா புரியுது. ஆனா வந்து தாட்டு வர்றதுல நம்ம புற சூழ்நிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு எடுத்துக்கலாமாங்க ஐயா. புற சூழ்நிலைய பொறுத்து நம்மளுடைய தாட்டு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? ஒரே சம்பவத்தை நீங்களும் நானும் அட்டெண்ட் பண்ணா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி கூட எனக்கு வேற மாதிரி தாட்ஸ், ஒரே மாதிரி தான் வெளிப்படணும்னு சொல்ல முடியாது. இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புக் படிச்சங்க ஐயா, அதுல அந்த இந்த ட்ரெயின்ல குழந்தைங்க போயிட்டு இருப்பாங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, அந்த ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட உண்மையான சூழல் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பரிதாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருதுங்க ஐயா. அப்ப வந்து நம்ம அந்த புறச்சூழல் வந்து அகத்துல வந்து இம்பாக்ட் பண்ணுறாங்க ஐயா அந்த இடத்துல, அதான் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. ஆமாமா, ஆக்சுவலா அந்த ஸ்டோரி எதுக்காக சொல்லி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, சரிங்க ஐயா, ஒரு புறச்சூழலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. ஆமாங்க ஐயா, சூழலை வாராமைய கூட ஏத்துக்கக்கூடிய தன்மை நம்மால வர முடியும். சரிங்க ஐயா, புறச்சூழல்ல முதல்லயும் அந்த குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஆமாங்க, ஆமாங்க ஐயா, இச்சலா இருந்தது. ஆமாங்க ஐயா, இப்ப ஒரு சூழலை புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க ஐயா, நேரமா அந்த குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அறிவு எப்படி அதை புரிஞ்சுக்குதோ அத பிரச்சனை தீர்லனா கூட தீர்க்க முடியாத எத்தனையோ புறப்பிரச்சனைகள் இருக்கு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, கூட மனசு ஏத்துக்கிச்சு மனசு சால்வ் ஆயிடும். சரிங்க ஐயா, எரிச்சல் கோபத்துல இருந்து பரிதாபமா மாறிடுது. எரிச்சலா இருந்தது பரிதாபமா மாறிடுது இல்ல? கண்டிப்பாங்க ஐயா, அது மாதிரி இது ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்க ஐயா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ரேவதி, நான் உங்களை மியூட் பண்றேன். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க பேச வந்துறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாய்ஸ் கேக்குதுங்களா ஐயா? கேக்குது கேக்குது. ஓகேங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. ரெண்டு ரெண்டு விஷயமா ரெண்டு விஷயத்தை கேட்கணும்னு உணர்வு வந்துச்சு. ஒன்னு வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜுரம் வந்துச்சு, ஹெவியான ஃபீவர் வந்துச்சு, ஒரு நாலு நாள் தொடர்ந்து இருந்தேன். ஸோ அந்த சமயத்துல நான் வந்து என்னன்னா எனக்கு நிறைய தெளிவு உடம்பு சம்பந்தமா தெளிவு இருக்கிறதுனால நான் ஃப்ரீயாவே விட்டேன். சுதந்திரமா என்னதான் நடக்கும், ஏன்னா நம்ம உடம்பு படைச்சதே கண்டிப்பா நம்ம 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 பாடி வந்து ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் விட்டுட்டேன். ஸோ நாலு நாள் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த அந்த
அதாவது அறிவுரைகள் சஜஷன்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு, சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, ஆட்டோ செஷன் மாதிரி நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல சரவண ஐயாவுக்கு போன் பண்ணேன். போன் பண்ணும்போது ஆமா சரவண ஐயா தான் போன் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸோ போன் பண்ணோம்னா என்னாச்சுனாக்கா, உங்களுக்கு இப்போ அந்த எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது, நல்லாவே தெரியுது உங்களுக்கு சஜஷன் நிறைய போட்டுட்டு இருக்கு, ஆனா அந்த சஜஷன் எடுத்து நீங்க வெளியில ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருங்க. ஸோ அந்த கேட்டும்போது எதுவுமே இல்லைங்கய்யா, வெளியில எதுவுமே நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த சஜஷன்லாம் அப்படியே தானா வந்துட்டு போகட்டும் அப்படின்னு அந்த அந்த சஜஷன்ஸ் எல்லாமே வர்றது எல்லாமே அப்படியே ஃப்ரீயாவே விட்டுட்டேன். ஸோ அது விட்டதுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டேன். ஸோ இதுல இருந்து என்ன அந்த பாயிண்ட் ஐயா சொல்ற பாயிண்ட் தான் இப்போ வந்து அந்த அந்த ரிமம்பர் வந்ததுனால அந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா அந்த அந்த புரிதல நீங்க அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையில ஸோ உங்களுக்கு போன் பண்ணுங்கிற அந்த உணர்வு எப்படி எனக்கு எனக்கு உணர்வு வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு. ஸோ அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஸோ அந்த ஒரு பக்கம் ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு போன் பண்ணுங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து வந்ததா வந்த மாதிரி எனக்கு தெரியல நீங்க. ஸோ எங்கிருந்தோ எனக்கு அந்த ஒரு சஜஷன் வந்துச்சு, வந்து உங்களுக்கு போன் பண்ணேன். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்க அந்த டைலாக் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு போன் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க. ஸோ அந்த அந்த ஒரு உணர்வு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லையா. அடுத்தது என்ன அப்படின்னாக்க, இப்போ நான் வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிலே பேசலாம், நம்ம ஜூம் ப்ரோக்ராம் எல்லாமே இப்போ கலந்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட கவனம் முழுசுமே இந்த ஜூம் ப்ரோக்ராம்ல தான் இருக்கு. ஸோ எந்த வித எண்ணமுமே மனசுல வரல, இது வரல, எல்லாமே முள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் எல்லாமே பையாகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தனிமையில அமைதியா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போதோ வேற ஏதோ ஒரு அட்டென்ஷன் வந்து முழு கவனம் அங்கே இல்லாத சமயத்துல தானாவே செஷன் வந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி நீ பண்ணினே இந்த மாதிரிலாம் இருக்குமே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது இந்த இதோட நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இது நம்ம வரக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த அந்த பாயிண்ட்டையும் அன்னைக்கு நீங்க கொடுத்த அதை சஜஷன் தான் அந்த சமயத்திலேயே நல்லா தெளிவாகவே புரிஞ்சுது. ஸோ அதனால எந்தவித போராட்டமும் இல்லாம கிளியரா வந்து அது அது நடக்கும் நடக்கும் நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற அந்த அந்த ஒர்க்ல கவனப்படுத்துற ஒரு அந்த தெளிமை அந்த தெளிவு ஐயா மூலமா கிடைச்சது இல்லையா. ஸோ இது ஏன் அந்த சமயத்துல அது வருது அப்படின்னு அந்த ரிசர்ச் பண்ணவும் போல, பட் இருந்தாலும் கூட நான் ஐயாட்ட என்ன கேட்கறேன்னா, அது அது தானாவே வருது. ஸோ அது தன் வந்ததாவே இயற்கையாவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் உண்மையா ஒத்துக்கக்கூடிய விஷயம், யதார்த்தமா உண்மை. ஆனா அந்த பாயிண்ட் தான் வந்து உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, அந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்கணும், அந்த தெளிவு அடையணும் அப்படிங்கிற உணர்வு எங்க இருந்துச்சு? எல்லாம் தாட்டு தான், அதுவும் தாட்டு தான், எல்லாம் தாட்டு தான். அது தாட்டை வந்து நம்ம கேள்வி கேட்கறது ரைட் சீ கிடையாது, வரலாம். ஓகேங்கய்யா. சோ அந்த எண்ணம் வந்து எனக்கு வழிகாட்டுறதுக்காக வந்துதான் எடுத்துக்கலாம் இல்லையா, உங்களுக்கு போன் பண்ணுனா அந்த தெளிவு அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எடுத்துக்கலாம் இல்லையா. தாராளமா நீங்க வந்து வர தாட்டை தேவையா புரசேரிக்க பயன்படுத்திக்கலாம். சரிங்கய்யா. ஸோ அதுதான் பாயிண்டா நான் எடுத்துக்கலங்க, அதாவது எண்ணங்கள் வந்து தேவை இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம், ஸோ தேவையில்லைன்னா அது அது போக்கில் விட்டுடலாம் அப்படிங்கிற உணர்வு அந்த தெளிவு அந்த இருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு உள்ள அதே தெளிவு தான் இருக்கு. நல்லதுங்க, நன்றி வெங்கடேஷன். உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் சங்கரி பெங்களூர், வெயிட் பண்றாங்க, அன்மியூட் பண்றேன். சங்கரி நீங்க அன்மியூட் பண்ணி வச்சுங்க. ஒருத்தங்க இப்ப ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, சோ அதுக்கு வந்து நீங்க சொன்ன பதில எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஸ்பார்க் ஆச்சு, சோ எல்லாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க கொடுத்த அவ்வளவு விளக்கமும் ரொம்ப அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, கேட்சியா இருந்துச்சு. அதுலயும் அந்த டாக்கிங் டாம நான் இதுவரைக்கும் அப்படி நினைச்சது கூட கிடையாது. சோ சூப்பரா இருந்துச்சு. சோ இப்ப நான் சொல்ல நினைக்கிற கதை என்னன்னா, ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல சுத்தி வந்து குட்டி குட்டி தவளைகள், நல்ல பெரிய பெரிய தவளை இருந்தது. சோ அந்த மரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப காஞ்ச மரம், அதுல ஏறுனா அந்த தவளைக்கு வலிக்கும். சோ இந்த மாதிரி இருக்கலாம், ஒரு குட்டி தவளை அது மேல ஏறுது. அப்போ கூட இருந்த பெரிய தவளைகள்லாம், ஏறாத, உனக்கு உடம்பெல்லாம் சிராய்ப்பு ஏற்படும், இல்ல உன் கை உடைஞ்சிரும் கால் உடைஞ்சிரும்னு பயமுறுத்துது. ஆனா இந்த குட்டி தவளை எதையுமே கண்டுக்கிடாம மேல வரைக்கும் ஏறிடுது. ஏறின உடனேதான் அப்போ வந்து ஒருத்தங்க ஒரு இன்னொன்னு ஒரு தவளை வந்து ஒரு கேக்குது, என்ன இது எவ்வளவு சொன்னாலும் மேல ஏறிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு. அப்பதான் வந்துட்டு அப்போ கடவுளுக்கே ஒரு ஆச்சரியமாயிட்டு, என்னடா இது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கீழே எல்லாம் பேச்சு நடக்குது. இங்க கடவுள் வந்து கேக்குறாரு, அவர் அந்த குட்டி தவளையோட கண்ணு முன்னாடி வந்து கேக்குறாரு, என்ன எல்லாரும் உன்னை வந்து ஏதோ சொல்றாங்க, நீ என்ன இப்படி ஏறிக்கிட்டே இருக்கிற, எப்படி உன்னால முடியுது அப்படின்னு. நீங்க ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு, எதுவுமே என் காதல விழாதுன்னு சொல்லிச்சான். சோ
இதுதான் வந்துட்டு எத்தனை பேரும் நம்மள இம்பாசிபிள் சொன்னாலும் நம்ம பாசிட்டிவா இருக்கணும் நினைச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நம்ம வேலை மேல ஏறது மட்டும்தான். புறா அந்த தவளை செஞ்ச மாதிரி அந்த நேரத்துல நம்ம தாவி தாவி போற மாதிரி நம்ம கையில இருக்கிற வேலையை செஞ்சாலே போதும். இதுக்கு ஐ எம் பாசிபிள்னு நம்ம 10 தடவை எழுதவும் வேண்டாம், 10 தடவை சொல்லிக்கிட்டு ஏற வேண்டிய தேவையும் கிடையாது. இம்பாசிபிளை இக்னோர் பண்ணிட்டாலே பாசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துரும் அப்படின்னு. இந்த இது வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்பாசிபிள் பாசிபிளுக்கு கதை சொல்லுவோம். சோ ஜீவமணி சார் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்னீங்க செவ்டா இருந்துருங்க இந்த இடத்துல, அந்த வார்த்தைக்கு எனக்கு இந்த ஒரு கதை டக்கு ஞாபகம் வந்துச்சு, இமிடியா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்ட், ரொம்ப அற்புதமான கதை அதான். கரெக்ட், நம்ம சில நேரத்துல செவ்டா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். கட்டாயத்துக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நிச்சயமா நிச்சயமா, இது வந்து மனசுக்குள்ளே இல்ல. சில நேரம் நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மத்தவங்க கொடுக்கும் போதும் நம்ம கரெக்டா இருக்கும் தெரிஞ்சோம்னா நம்ம வந்து அதுல செவடாவே இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு ஒரு பள்ளி வகுப்புல கணக்கு பாடம் நடந்துட்டு இருக்கு. அந்த கணக்கு பாடம் கணக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் வந்து எல்லாத்தையும் கிளாஸ்ல வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு போர்டில் ஒரு ஒரு ஃபார்முலா போடுறாரு, அவங்களே தடுமாறுவாங்க, இதுல யார் நீங்க கரெக்டா போடுறீங்களோ உங்களுக்கு வந்து நான் ஒரு பரிசு கொடுக்கறேன்னு அவர் சொல்றாரு. அந்த ஸ்கூல் அந்த கிளாஸ்ல வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கொடுத்திருக்கான், ஆவரேஜோட பிலோ ஆவரேஜ் கூட வச்சுங்களேன். அவன் வந்து எப்ப பார்த்தாலுமே எதுக்குமே ஆக மாட்டான், சொல்லி திட்டே இருப்பாங்க. அவன் அன்னைக்கு வரல. மெயினா இந்த கணக்கு ஆசிரியர் வந்து கணித ஆசிரியர் வந்து அவனை தேடுறாரு, அவனை கேட்டு அவனை ஒரு ரெண்டு அடி வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல தேடுறாரு. அவன் வரல அன்னைக்கு லேட்டு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போர்ட்ல எழுதிட்டு அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட் வரான், இந்த பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வரான். வந்தவொடனே ஏன்டா லேட்டுங்கிறாரு, இல்ல ஏதோ காரணத்தை சொல்றான். ஒரு அடி வச்சு போய் உட்கார்ந்து என்னன்னு போட பாடுறான்னு நினைச்சுட்டு வயதுல வந்து அடி வந்து போட பாக்குறான், இது சால்வ் பண்ண மாட்டேறதுன்னு போடுறான். மண்ணு போட்டு கொண்டு வர அவங்க நல்லா ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த கணக்காசிரியும் வாங்கி பார்த்தா பக்காவா கரெக்டா பண்ணிருக்கான். எப்படி நீ போட்டேன், ஏன் இது என்ன போட்ட தெரிஞ்சதுன்னு அப்படிங்கிறான். என்ன பிரச்சனைனா முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டம் மத்தவங்க சொன்னாங்கல்ல, அது இவனுக்கு காதல உள்ள, ஏன்னா அது கேட்கல, இவன் லேட்டா தானே வந்து கிளாஸுக்கு லேட்டா வந்ததுனால அந்த கணிதத்தை பத்தி முன்கருத்து அவனுக்கு எதுவுமே இல்ல. இவனும் ஒரு முன்கருத்து வச்சிருந்தானா அதை கஷ்டமா பாத்துருப்பான். யாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, எல்லாத்துக்கிட்டுமே திறமை இருக்கு. எல்லாருமே வந்து அவங்களுடைய நான் சரியில்லை என்னால முடியாதுங்கிற அந்த முன்கருத்து மட்டும் அவங்ககிட்ட இல்லாம இருந்தா போதும், கண்டிப்பா எல்லாராலையுமே டெவலப் பண்ண முடியும், எல்லாராலுமே சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத அந்த ஸ்டோரி. இது கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிச்சயமா நிச்சயமா சார், ரொம்ப சங்கர் நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல சார், அவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்ப மீட் பண்றேன். எக்ஸ் ரகுநாத் பேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரகுநாத் உங்களை ஹேண்டில் பண்றேன். ரகுநாத் நீங்க பேசலாம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரகுநாத் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. வணக்கம், மூவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். உங்களுடைய இந்த இது உங்களுடைய ஸ்பீச் எல்லாமே கேட்கறதுல ரொம்ப எல்லாருமே நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவங்களும் கேட்குற மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸும் பண்ணுறீங்க, குடும்பத்தோடும் இருக்கிறீங்க, அதாவது பிஃபோர் பகவத்தையா ஆஃப்டர் பகவத்தையா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இப்போ உள்ள பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, கூட வீட்டுக்கு போறீங்க, உங்கள் ஃபேமிலியுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு அவங்க கொடுத்தது அங்க என்ன அங்க உள்ள ஒரு மகிழ்ச்சி என்ன சூழ்நிலைங்கிறத நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதுங்க சிம்பிளான வார்த்தையை சொல்லணும், பழசு நிறைய விஷயத்த சுமந்துகிட்டு இருந்தோம், இப்ப எதையுமே சுமக்கிறதே இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னா சொல்லிடலாம். ஓகே, குடும்பம் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், எதுலையுமே அதாவது சுமக்கிற வேலை வந்து ரொம்ப குறைஞ்சதுனால என்னன்னா எல்லா வேலையுமே எளிதா இருக்கிற மாதிரி இருக்கு. மாறிடும் அவ்வளவுதான். இங்க வந்து செயல் இருக்க தவிர செய்பவன் இல்லைன்னு வச்சுக்கல,
வெளியில எந்த மாற்றமும் இல்ல, குடும்பத்திலயே ஆகட்டும் பிசினஸ்லயே ஆகட்டும், வெளியில எந்த மாற்றமும் இல்ல, என்னுடைய பார்வைதான் மாறிடுச்சு எல்லாமே. இல்லன்னா என் பார்வை வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட்னு வந்துருச்சு, நடக்குதுன்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறது. முடிஞ்சத பத்தியே எனக்கு எந்த ஒரு சுமையுமே எனக்கு இல்லை, முடிஞ்சு போனதை பத்திய சுமை இல்ல. வாட் இஸ் த நெக்ஸ்ட். வீட்லயும் பாத்தீங்கன்னா நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற இது எனக்கு கண்டிப்பா இல்லாம போயிடுச்சு. என்னன்னு கேட்டா, நம்ம கண்ணோட நம்ம பாக்குறோம், அவங்க கண்ணோட பாக்குறது கூட சரியா இருக்கலாம். சோ என்னன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துருச்சு. அதனால என்னன்னா எல்லாருமே நம்ம மட்டும் ஃப்ரீயா பழகிறாங்க, என் பசங்க முதற்கொண்டு நல்லா பழகிறாங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியா பழக முடியுது, அவங்களுடைய புரிஞ்சிக்க முடியுது. சோ ஒரு சுமை இல்லாம ஃப்ரீ ஃபுளோவா ஃப்ரீ கோயிங்கா போயிட்டு இருக்கு லைஃப். சோ இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் நம்ம சக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அறிவில்லையா ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன்னு திட்டாது. வரும்போது அப்பதான் கம்பெனியுடைய ஒருத்தர் நம்ம சூஸ் பண்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது வந்து புரட்சியல் தான். அதை பண்றப்ப என்ன ஆகும்னா, இவரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கும். அப்போ வந்து அந்த நெகட்டிவ் எடுக்கிறது அவரை பாசிட்டிவ் மட்டும் பில்டப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப அந்த குழப்பம் இருக்கும். அது வீட்டுக்குள்ளதும் வரும்னு வச்சுங்களா, அது வந்து சம்டைம்ஸ் கேரி பண்ணி நம்ம அதே தாட்ஸ்லயே வீட்டுலயே ஒரு சோகமாவோ ஒரு இதோ ஃபேமிலி கூட பேசுறதுலயோ இதுவோ இருக்காம அன்னைக்கு அப்படியே சாப்பிட்டமா தூங்குமான்ற மாதிரி எல்லாம் சொல்ற சூழல்கள் இருக்கு. அது இப்ப நீங்க சொல்றப்ப புரியுது, அது அப்படியே அங்க அதை அங்கேயே கழட்டி விடணும், இங்க வரணும், ஃபேமிலியோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அது அந்த ஒரு அது நீங்க இப்போ ஹாப்பியா இருக்கிறீங்க, ஃபேமிலியோட ஃபீட்பேக் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த பாயிண்ட்டுக்காக தான் கேட்டேன். இல்ல ஆபீஸ்ல டெண்டர் சமயமா யோசிக்கிறது, அது சம்பந்தமா நண்பர்கள்ட்ட விவாதிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே, வீட்டுல வந்து நீங்க டெண்டர் சம்பந்தமா யோசிக்கிறதுல என்ன வேலை இருக்கு? பேசுறோம் சந்தேகம் இப்ப வந்து இப்படி இருக்கணும்னு ஒரு எண்ணம் வர்றதுனாலயும், நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் ஒரு தோன்றல் வர்றதுனாலயும் தான் இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு தோன்றுச்சு. உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வேணா இன்னும் கொஞ்சம் டவுட் உங்களுக்கு பர்சனலா கேட்டுக்கலாம் நிறைய முறை. நீங்க இந்த புரிஞ்சுக்க என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க சார், பசங்க எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கு. இப்ப நீங்க எந்த இடத்துல சுதந்திரம் இருக்குதோ உங்களை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கான நீ வந்து ஒரு மிக நெருங்கிய நண்பரா நீங்க இருப்பீங்க. உங்ககிட்டதான் அவங்க வந்து அவ்வளவு தளர் அதே இப்ப என்னன்னா, உங்க பையனோ வீட்டு அவங்க முதல் ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட தான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு இருந்து அது மேல நமக்கு வேற என்ன மகிழ்ச்சியும் ஈஸியா பேசுறேன். இப்ப என்னன்னா எளிமையா நம்ம அணுகிற அளவுக்கு அவங்க கிட்ட ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவோம், ஈஸியா நம்ம அணுகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பையன்கிட்ட அவன் காலேஜ் விஷயத்த அவன் என்கிட்ட வந்து எந்த ஒரு மறைப்பும் இல்லாம ஓப்பனா பேசுற அளவுக்கு என்கிட்ட பேசுவான். என் பையன் பேசிட்டு இருக்கான் அந்த பிள்ளையில ஓப்பன் இதெல்லாம், அதாவது அவ்வளவு கேஷுவலா நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு நம்ம பேசி சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த ஒளிவு முறையுமே கிடையாது. நானும் கூட என்ன சொல்றேன்னா, இப்ப
கொஞ்சம் ஆல் பாடியா இருக்கிறான் இருந்தானே இருக்கிறான் என் பையன் பெரிய கொஞ்சம் சொன்ன கேட்க மாட்டேன் நான் என்ன நாலஞ்சு பிள்ளைங்க ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நல்லா ஃபிட்டா இருறா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது நோக்கம் வந்து அவனுடைய எக்ஸசைஸ்ல இழுக்கணும் ஓகேங்களா. அவனுக்கு வேற எப்படி சொன்னா கேட்க வரலன்னா வச்சுக்கீங்க வேற எப்படி சொல்ல வருது ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க உன்னை பார்த்து ப்ரப்போசல் பண்ற மாதிரி நல்லா ஃபிட்டா இருறா பார்த்தா லுக்கா இருந்தா அதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ல போது இப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே நம்மகிட்ட பேசிக்கிறான் நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா நானும் அதை கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பண்ணணும்ன்ற ஒரு இதுலதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப நம்மளுடைய நோக்கம் வந்து அவனை எக்ஸசைஸ் செய்ய வைக்கணும் அதுக்கு இன்னொரு வகையில் அவனுக்கு அவன் லாங்குவேஜ்ல பேசினாதான் அவன் நம்மகிட்ட ஈஸியா அனுப்புவான் நாம அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கலாம் வேற ஒருத்தும் இப்ப நீங்க எளிமையா அணுகிற அளவுக்கு இருந்தீங்கன்னா அதுவே ஒரு உங்க பையன் உங்ககிட்ட ஒரு தோழமையோட நட்பா இருந்தா அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு உறவுல சிறப்பு வேற என்ன சார் சொல்லுங்க. கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் உங்க விளக்கம் புரியுது சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங். ஓகே ரகுநாத் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ரகுநாத்? கத்தார்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஓகே குட் குட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆம்பளன் மீட் பண்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மனோகரன் ஐ திங்க் ட்ரிச்சி நினைக்கிறேன் அட்மிட் பண்றேன். நன்றியை உருத்தாக்கி கொள்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஞான முகம் மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் ஞான முகமும் அட்டன் பண்ணல. வெயிட்டிங் ஃபார் தண்ணி பட் என்னன்னு தெரியல. ஒரு ஒரு டைமென்ஷன்லாம் வந்து வேற லெவலுக்கு இந்த லாக்டவுன்றதே தெரியாம போயிட்டு அதுக்கு எல்லாருடைய உங்களுடைய முயற்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை போல நிறைய பேர் இதனால பயனா இருக்காங்க. ஐயா என்னோட கேள்விக்கு வரேங்க ஐயா. இந்த சுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க உண்மையா வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கையில எனக்கு பின்னாடி ஓடையிலே தெரிஞ்சது வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்புகள் எல்லாம் இந்த சுமைங்கிற ஒன்னு தூக்கிக்கிட்டு இந்த வாழ்க்கையில வந்து எவ்வளவு தூரம் வந்து பர்சனலாவும் அபிஷியலாவும் அஃபெக்ட் ஆனுங்கிறது ரொம்ப இருக்கும். ஏன்னா இந்த சமுதாயம் உணர்த்தி இருக்கிறது என்னன்னா நீ பொறுப்பாயிரு, நீ பெரிய பிள்ளையா இருக்க, நீதான் பொறுப்பு, நீதான் அவங்கள பாத்துக்கணும், நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி அந்த சுமையை மட்டும் மனசுல சுமக்க வச்சுட்டே போயிட்டாங்க. ஆனா அதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத அது என்னுடைய எல்லாத்தையும் டைமென்ஷன் வீட்டுல இருந்து ஆபீஸ் ஆபீஸ்ல இருந்தா வீட்டை பத்தி நினைக்கிறது அதுல குழப்பங்கள் நிறைய வர்றதுக்கு காரணமே இந்த சுமைகள் தான். இன்னும் இருக்குங்கய்யா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் நினைச்சு பாக்குறதும் அந்த புரிதல ரொம்ப தடுத்துக்கிட்டு இருக்கிறதும் இதுதானோன்றதுதான் எனக்கு ரொம்ப ஒரு அபட்டமா தெரியுது. அது ஒரு கிளிம்ஸா வந்துட்டு போறது வழி இல்ல. டக்குன்னு யோசனை வருது ஆகா நம்ம வேலை இல்லாம இருக்கோமே இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுமே அப்படின்றது தோணுது. டக்குன்னு வரையில ஆஹா அப்பா அம்மா வந்து கொஞ்சம் முடியாம இருந்தாங்களா அவங்களுக்கு என்னாச்சு இது பண்ணாங்களா அப்படின்னு வரையில நம்ம இவ்வளவு நாள் நினைக்காம இருந்துட்டோமே அப்படின்னு அந்த கில்ட்டி ஃபீலிங் அப்பக்கு எப்ப என்ன அறியாம வந்துகிட்டே இருக்குங்கய்யா. இந்த சுமை வந்துதான் சுமை வந்துதான் என்னை வந்து ஏதோ ஒண்ணு என்னை மோல்டு பண்ணுது என்னை வந்து டார்கெட் பண்ணுது என்னை ஃப்ரீயா விடுறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. கொஞ்சம் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு நான் இல்லைலாம் சொல்ல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். பட் இருந்தாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அதாவது இந்த கூகுள் மேப் நம்ம போயாச்சு அங்க எடுத்தாச்சு அப்படின்னா அப்ப நம்மளுடைய புற தேவைகளோ இல்ல ஒரு முக்கியமான சமுதாய கடமை என்னோட கடமையோ ஆற்றுறது ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுல ஒரு சுமை வருது அவசியம் ஏறின விட்டு என்ன பண்றீங்க கையில தூக்கிட்டு மீட்டு அது எப்படியுமே உங்க கூட தான் வரும். கீழே வச்சாலும் உங்க கூட தான் வரும். ட்ரெயின்ல ஏறிட்டு நீங்க என்ன பண்றீங்க கையில தூக்கி சுமந்துக்கிட்டே மீட்டு இருக்கீங்க. நீங்க அது வந்து ட்ரெயின் ஏறிட்டாச்சும் நமக்கு தேவையில்லை விட்டா போதும். கீழே வச்சாலும் உங்க கூட தான் வரப்போகுது.
நீங்க செயல் ஆரம்பிச்சுட்டா போதும், செயல் முடியணும் அந்த தாட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்க அந்த தாட்டை தனியா வந்து சுமந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது இருந்த இடத்துல போட்டு விட்டுருங்க. நீங்க அந்த பக்கம் கவனத்தை கொண்டு போறதா சுமந்துட்டு இருக்கீங்க, அகத்துல உங்க கவனத்தை கொண்டு போறதுனா போறதுங்கிறது தான் சுமை. இந்த கவனம் வந்து வெளியே இருக்கும், கையிலேயே இருக்கட்டும், செயல் முடியவரும் உங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். அகத்துக்கு உங்க கவனத்தை கொண்டு போதே, நம்ம இருக்கிற கவனம் உள்ளே ஒண்ணுதான், அந்த கவனம் புறம் நோக்கிதான் இருக்கணும் தவிர அகம் நோக்கி இருக்க கூடாது. செயல் இல்லங்க, இதுல எங்க வந்து தடுமாற்றங்கள் இருக்குன்னா, புறம் தான் இது அப்படின்னு ஒரு சில அந்த சுமைகள் சொன்னேன் இல்லைங்க, இது புறத்துக்கு சம்பந்தப்பட்ட சுமை தான், அப்ப இது தேவை அப்படிங்கறத நான் தப்பா சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அகத்துல ஒண்ணு செய்யலன்னு தெரியுது, இது புறத்துக்கு தேவையானது, புறத்துக்கு தேவையானதுன்னு மைண்ட் என்ன பண்ணது, இன்னொரு சைடா போயிட்டு அந்த அகத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, இல்ல அது சுமை கொடுத்துக்கிட்டே இருக்கு. புறத்துக்கு தேவையானதா இருந்தா கூட செயல் இறங்கிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு சேஞ்ச், சேஞ்ச்னா இப்ப நான் ஒரு ரோல்ல இருக்கேன், கம்பெனில ஒரு கம்பெனில இருக்கேன், நான் இந்த ரோல்ல இருந்து வேற ரோல் மாறணும் அப்படின்ட்டு மாறினாதான் எனக்கு கொஞ்சம் கெரியர்ல மேல போக முடியும். அப்படி இல்லை இந்த ஆபீஸை விட்டு வேற ஒரு ஆபீஸ்க்கு போனா ஸோ சம் ப்ரமோஷன் சம்திங் ஏதாச்சும் கிடைக்கும். இது மாதிரி சேஞ்ச், ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகணும் அப்படின்னா அந்த சேஞ்சை வந்து ஈஸியா என் மனசு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் அதை நினைச்சு லைட்டா பயப்படுது. அங்க போனா என்ன ஆகுமோ, நம்மளால அதை ஈஸியா பண்ண முடியுமா, கஷ்டமா ஆகுமா, இல்ல இப்ப இருக்கதே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லெவல்ல இருக்குமே, நம்ம எதுக்கு தேவையில்லாம மாறணும் கொள்ளணும், சரி இதுவே எவ்வளவு தூரம் போதோ போட்டுமே அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் மைண்டுக்கு தெரியுது, இது அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நம்ம இந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும், அடுத்து போகணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி எப்படி சேஞ்சை கொஞ்சம் ஈஸியா அக்செப்ட் பண்ணி அடுத்த லெவல் போகிறது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு சுலபமான வழி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா. அது வேற லெவலுக்கு போகும்போது ஒரு பயம் வருது இல்ல? ஆமா, அப்பதான் பழகின வேலையை வந்து நம்ம அனுப்பியாவே ஈஸியா செஞ்சிருவோம். என்ன பயமே வருது. என்ன பண்ணா செயல்ல கவனமா இருக்கும், இது புது வேலை, அதுவும் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாது, அதுவும் நார்மலான விஷயமா மாறிடும். அந்த பழகிறவர்களும் நம்ம வந்து பொறுப்பா கவனமா அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு செய்யும் போது ஒரு ஒரு புது வேலையை செய்யறது எப்பவுமே அந்த பயம் வர்றது உங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் தான். கார் ஓட்டுறதே பாருங்க, கத்துக்கும் போது அவ்வளவு பயமா இருக்கு, கத்துக்கிட்டு முடிச்சுட்டு செல்போன் பேசிட்டு ஓடுறாங்க, அது கேஷுவலா பேசிட்டே ஓடுறாங்க, அது கீர் மாத்தது அழிச்சு செய்யலாம் நடக்குது. அது மாதிரிதான் இது எல்லாமே, நீங்க வந்து அதுல ட்ரைனிங் ஆகுறவங்களும் உங்களுக்கு கூட அவேர்னஸ் வேணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு உணர்வே வருது. ஓகே, நம்ம கவனம் அந்த உணர்வு மேல இருந்து மாறி செயல் பக்கம் வந்துட்டா போகும். ஓகே, எப்பயும் ஒரே வேலை செய்யறது போர் அடிக்கும்ல, அடுத்த லெவல் போகும்போது ஒரு அட்வென்ச்சரா இருக்கும், அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் நம்ம வந்து ரிபீன் பண்ணிட்டோம், பரவாயில்லையே சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு லைஃப்ல வந்து நீங்க செஞ்ச வேலையை செஞ்ச போர் அடிச்சுட்டு இருக்காது, அடுத்த லெவல் போகணும்ல. ஆமா, போய்தான் ஆகணும். அவேர்னஸ் வேணுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே, thank you sir. Hey, fine. Next Sindhil from Singapore, avanga wait pandranga, unmute pandran. Oh yes, pesunga Sindhil. Vanakkam sir. கேக்குதுங்களா? கேக்குது சார். Okay, vanakkam vanakkam Jeevani sir, vanakkam Saravanan sir. எனக்கு குறிப்பா இந்த நேரத்துல
இந்த கோவிட் 19 சிச்சுவேஷன்ல எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பா நினைக்கிறேன். எங்களுக்கு அப்கோர்ஸ் ஒரு 10 மணிக்கு அப்புறம் தான் நாங்க வரோம். இப்ப ஒரு கடந்த 2 நாளா என்னோட மனைவி கூட சேர்ந்துதான் அதை கேட்கிறோம். எனக்கு வந்து கொஞ்ச நாளா ஒரு பல வருடங்களா அந்த அத்வைத தத்துவத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால அது பற்றிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிக்கிறது, அதை பற்றி சில தியானங்கள் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தப்ப ஐயாவுடைய இது எதேச்சையா ஒரு வீடியோல பார்த்தேன். அது இவங்க பாஸ்கர் ஹீலர் பாஸ்கர் இங்க வந்திருந்தாரு, சிங்கப்பூர் வந்திருந்தாரு. அப்ப ஒரு நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருந்தப்ப அவர் ஷேர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது என்னன்னு பாக்குறப்ப பகத இதை கேக்குறப்ப எனக்கு புரியல. அது கொஞ்ச நேரம் அது வந்து அவர் ஐயாவோட அது என்ன நாகர்கோயில திருநெல்வேலி தமிழ் அதுல பேசுறப்ப எனக்கு கொஞ்ச நாள் புரியாம இருந்தது. அதுக்கப்புறம் பேசி அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி அப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு அந்த ஞான விடுதலைய பிரிண்ட் பண்ணி படிச்சிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு அதனுடைய புரிதல் ஓரளவுக்கு இருந்தது. இப்ப இந்த சமீபம் இந்த ரெண்டு ஒரு 5-6 நாளா நான் வந்து இப்ப கலந்துக்கிறதுனால இதை நீங்க சொல்றப்ப எனக்கு அதனுடைய தெளிவு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா. அதனால அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை உங்க ரெண்டு பேருக்கும், அதே போல ஐயாவுக்கும், பாபுலால் சார் அவரு ரொம்ப பேஷண்டா அதை வந்து கனெக்ட் பண்ணி ரொம்ப என்தூசியஸ்டிக்கா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறாரு. அதெல்லாம் உங்க மூணு பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மன்னிச்சுக்கணும், ஏன்னா ஒரே மாதிரி கேள்விதான் நான் திருப்பி கேக்குற மாதிரி எனக்கே தோணுது, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அது என்ன அப்படின்னாக்கா, இப்ப எனக்கு வெளிப்புற வெளியில இருந்து ஒரு ட்ரிகர் வருது. இப்ப ஒரு ஒரு யாரோ ஒருத்தங்க ஒரு செய்தியை எனக்கு சொல்றாங்க, அந்த செய்தியை சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருது. கோபம் வந்தோடனே இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணிட்டேன். இப்ப வந்து அந்த கோபத்தை மனம் உணர்வுல அது ஏற்படுறது கோபத்தை அதனுடைய போக்குல விட்டு வெளிப்புறத்துல ஏதாவது ஒரு ஆக்ஷன் தேவை இருந்ததுன்னா எடுத்துருக்கலாம். ஆனா இது இன்ஸ்டன்ட்டா நடந்ததுனால அதை ஏத்துக்கிட்டேன். ஓகே, அந்த நேரத்துல முடிஞ்சிச்சு, இனி வர்றப்ப நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் அதைதான் இப்ப அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கோபப்பட்டு சொல்லிட்டேன், அதுக்கு பதிலும் சொல்லிட்டேன். அந்த கோபத்தோட அந்த ரெசிஜுவல்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய ஒரு தொக்கி நிக்கிற ஒரு பகுதி உள்ளுக்குள்ள அந்த உணர்வு அப்படியே இல்ல அடியிலே இருக்கு. அப்ப அந்த அந்த கோபனத்தை அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் அது இன்னும் இருக்கு. அந்த அந்த கோப உணர்வு ஒண்ணு இருக்கு, அதை அப்படியே விட்டுறது அதனுடைய போக்கில சரி அது பாட்டி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் மற்ற வேலைகளை செஞ்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப இது இந்த நீங்க சொன்ன புரிதல் வழியா இந்த இந்த அப்ரோச் தான் சரியா, இல்ல அது அதையும் நம்ம கவனிக்காம அது அது கவனிக்காம இருக்க முடியல. ஏன்னா அந்த உணர்வு உடல் ரீதியாவே தெரியுது. ஒரு கோபம் உடம்புலாம் ஒரு உதறது நடுக்கிறது அந்த உணர்வுகள்லாம் இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த உணர்வுகளுடைய பாதிப்பு அந்த எஞ்சி இருக்கிற அந்த ரெசிஜுவல் இம்பாக்ட் அதை அப்படியே வச்சிருக்கிறதா, அதை அப்படியே விட்டுட்டு அது போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு விட்டுறதா, இல்ல அது என்ன பண்றதுங்கிறது ஒரு கேள்வி. அது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்க. இப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் எனக்கு சடார்னு கோபம் வந்துருது, என்னால கட்டுப்படுத்த முடியல, கோபப்படுறது வந்து எளிதானதா இருக்கு, ஆனா வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கோபப்படுறது ரொம்ப ஈஸியா இருக்கு, கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஒன்னு வந்து கோபப்படுறது ரொம்ப எளிதா இருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அவருடைய ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம், ஐயாவும் ஒத்துக்கிறாங்க, கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறாங்க. கோபத்தை கோபப்படுறது எளிதா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதனால அவருக்கு என்ன சொல்றாங்க, நீ ஒரு நாள் முழுக்க கோபமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன இப்ப நான் உங்ககிட்டயே கேக்குறேன், நீ இப்ப கொஞ்சம் கோபப்படுங்கன்னு உங்க சொல்றேன், உங்களுக்கு கோபம் வருமா? அது முடியாது, முடியாது, அதுக்கு ட்ரிகர் தேவைப்படுது. அதான் இப்ப வந்து அதை நம்ம கொண்டு வரல, ஏதோ ஒரு புற பிரச்சனைனால என்ன சொன்னீங்க, ட்ரிகர் ஆகுது, ஏதோ ஒரு ட்ரிகர்னால உங்களுக்கு நம்ம அதுல அது பிக் பாஸோட வேர்ட் அது. அதான் ஓகே, ஒரு தூண்டுதல்னால ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கீங்க, நீங்க கொண்டு வரல, வந்தவங்க சடாரு நீங்க செயல்ல ஈடுபட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அன்கான்சியஸா செயல்ல ஈடுபட்டுட்டீங்க, கோபம் வந்த உடனே வார்த்தை ஏதோ பேசிட்டீங்க, அது வந்து அன்கான்சியஸா இருக்கிறதுல நமக்கு அங்கேயும் வேலை இல்லை. ஏன்னா நம்ம வந்து அன்கான்சியஸுங்கும் போது நாமளே சொல்லிட்டு அன்கான்சியஸ்ன்னு, அப்ப நாம எப்படி பொறுப்பெடுக்க முடியும்? எப்ப நமக்கு தெரியுதோ தெரிஞ்ச விட்டு இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாம விடுறது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது.
அது உள்ள கொஞ்சோண்டு சுவடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு அங்க வேலையே இல்லை. எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு தான் விடணுமே தவிர நாம வந்து இப்படி எந்த வகையிலுமே ஒரு அணுளவு கூட மாற்ற முடியாது. அதுக்கு நம்ம எப்படி வேணாலும் சுதந்திரம் கொடுத்துறோம், அது எப்ப போதோ போட்டோம். நம்முடைய வேலை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது மட்டும்தான், அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது மட்டும்தான் முடிய வேலை. இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுறதா நம்முடைய வேலை. சோ நமக்கு எப்ப நம்ம கைக்கு வருதோ, உங்களை அறியாம நீங்க சத்தம் போட்டா கூட அதுவும் அன்கான்சியஸா ஏற்பட்டதுனால அதுக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது நீங்க பொறுப்பல்ல. எப்ப கான்சியஸா வருதோ, நம்ம கண்ட்ரோலுக்கு வருதோ, அப்ப நீங்க வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது வெளியே எப்பயுமே. அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம நம்ம நீங்க வந்து இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாலு அறிவு பாத்தீங்கன்னா அந்த நிதானத்துக்கு வர்றது உடனே வந்துடும். நம்ம அது பொறுப்பு இல்லங்கிறத உங்க மனசுல புரிஞ்சுட்டீங்கன்னா நிதானங்கிறது கோபம் வந்தோடனே நிதானம் வந்துடும். இது வந்து எப்ப இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதே வந்து நீங்க நெகச்சிவா மாத்திடலாம். சீத்தே நெகச்சிவா பேசலாம், அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நிதானமா சொல்லலாம், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது எப்படி வேணாலும் வந்துட்டு போகும். சரிங்க, ரொம்ப நன்றி. நான் இதாவது செயலுக்கு கொண்டு வந்து பாக்குறேன். ஆமா பண்ணுங்க, ரொம்ப நன்றி. ஃபோன் பண்ணுங்க, நீங்க ஃபோன்ல கூட பேசலாம். சரி, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க் யூ சோ மச் செந்தில். வெயிட் பண்றவங்கள நெக்ஸ்ட் சுதீஷ் ஃப்ரம் லக்னோ அவங்க வெயிட் பண்றாங்க. அன்மியர் பண்றேன். எஸ் சுதீஷ், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நேத்து ஒரு இது சொல்லியிருந்தீங்க, நீங்க சொல்லும் போது இன்பத்தில் மயங்காமல் துன்பத்தை தாங்கும் தாங்க பழகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த இன்பம் அந்த துன்பம்ன்றது அகமா புறமா? புறத்திலையும் சரி அகத்திலையும். நீங்க டோட்டலாவே நீங்க அதுல இன்ப நாட்டங்கிறது மிஸ்டேக். அகத்துல வந்து இன்ப நாட்டம் தான் எல்லா பிரச்சனையுமே காரணமா இருக்கு. இந்த உணர்வு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த எனக்கு அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அகத்தை பொறுத்து இன்ப நாட்டம் தான் எல்லா பிரச்சனையுமே காரணம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அகத்தை பொறுத்தவரை நம்ம வந்து துறவு தான் கரெக்ட். புறத்துல வந்து இன்பத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம், அது வந்து மயங்கிடக்கூடாது. ஒரு லாக்டவுன் லாக் ஆகிடக்கூடாது. அதுல அதுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து போதுங்கிற ஒரு அளவு முறை வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுல மயங்காம இருப்போம். அகத்தை அகத்தை பொறுத்தவரை டோட்டலா இன்ப நாட்டமே இருக்கக்கூடாது. புறத்தை பொறுத்தவரை ஓரளவுக்கு இன்ப நாட்டத்தை வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அகத்துல வந்து இன்ப நாட்டம் தானாதான வரும். நம்ம இதுல காட்டக்கூடாது, அதுவா வந்தா வந்துட்டு போகணும். நம்ம இதுல வந்து ஈடுபடக்கூடாது. நம்ம வந்து நம்முடைய பற்ற அங்க வைக்க கூடாது. அகத்தை பொறுத்தவரை துறவு தான் கிடைக்கும். இப்ப வந்து அகத்துல ஒரு ட்ரிகர் சொன்ன மாதிரி அந்த ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் அகத்துல ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து அகம் சார்ந்த விஷயம் அகத்துல இருக்கக்கூடாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது இந்த உணர்வு நல்லா இருக்கு, இந்த எண்ணம் நல்லா இருக்கு, இதெல்லாம் வந்து அகம். எனக்கு வந்து இப்ப நாம வந்து இந்த ஊருக்கு போனா பிடிக்குது, இந்த சினிமா பார்க்கணும் ஆர்வமா இருக்கு, இதெல்லாம் வந்து புறம் சார்ந்தது அகத்துல வருது. எல்லாமே அகம்தான். அகம் சார்ந்த அகம் தான் வேணாங்க. அதாவது இந்த உணர்வு நல்லா இருக்கு, இந்த எண்ணம் நல்லா இருக்கு, இந்த உணர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அகத்துல தோன்றக்கூடிய இந்த விஷயத்தின் மேல நம்ம பட்டிருக்க கூடாது. புரியுதுங்களா? ஏதாவது டவுட்னா கூட கேளுங்க. இன்னொன்னு, இந்த சினிமாவுக்கு போனா எனக்கு பிடிக்கும், இந்த சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, இதெல்லாம் புறம் சார்ந்த இன்பம். இந்த இந்த ஸ்வீட் சாப்பிடணும் ஆசையா இருக்கு, சாப்பிடுங்க, அடம் கூட வச்சுக்கீங்க. அதுல லாக் ஆகக்கூடாது, நம்ம அதுல மயங்கிடக்கூடாது. நம்ம நம்ம அகம் புறம்னு பிரிச்சு சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லையா? புரியுற மாதிரி இருக்கு. புரியுற மாதிரி இருக்கு. சொல்ல பாருங்க, இப்ப இந்த உணர்வு நல்லா இருக்குன்னா அந்த உணர்வுங்கிறது எங்க இருக்கு? மனசுல தான் இருக்கு. மனசுல தான் இருக்கு. உணர்வு, இந்த உணர்வு, இந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இந்த ஆனந்தமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வந்து அகம், அகம் சார்ந்த விருப்பம். ஓகேங்களா? ஸ்வீட் சாப்பிடறதுலாம் புறம் தானே? ஸ்வீட் சாப்பிடறது, ஒரு சினிமாவுக்கு போறது, இந்த பார்க்குக்கு போறது, இல்ல அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்குது, இதெல்லாம் வந்து புறம். புறத்துல வந்து நாமளா வந்து ஒரு அளவுமுறை வச்சுக்கணும்.
என்ஜாய் பண்ணலாம், தப்பு கிடையாது, அது அளவு முறை வச்சுக்கணும். அகத்துல இருக்கிற இந்த இன்பம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த பாடியிலேயே இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு 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 ரியாக்ஷன், ஒரு ஒரு இன்பம் பாடியிலே வருது. ஒரு சர்டன் இப்ப உட்காந்துருப்பானா, ஏதோ ஒரு எண்ணங்கள் வரணும், பாடியே ஒரு ஒரு இன்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அதுல அது வந்து தானா வர்றது என்ன அது? ஆமா, தானா வந்துட்டு போட்டோம், வந்த இது மேல நீங்க பற்று வச்சு இது நீடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஒரு ஆனந்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆனந்தத்தை எப்படியாவது நீடிச்சுன்னா பரவாயில்ல. இல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் வருது மனசுல, இந்த வருத்தத்தை எப்படியாவது அப்புறப்படுத்தினா பரவாயில்ல, இதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். தானா வந்தா வந்துட்டு போட்டோம், நம்ம அது வந்து நாம் நாமளா வரவழைக்க வேணாம், நாமளா அப்புறப்படுத்தவும் வேணாம். புரியுதாங்க? இல்ல ஏன் டவுட்டா இருந்தா கேளுங்க. நீங்க நிர்வாகம் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு இன்பம் இப்போ பாடியிலே, இப்பயே இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பாடி வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்ப நிலையில இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அது ஒரு இன்ப நிலையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்கு. அப்போ இந்த இன்ப நிலையில நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாமா? தப்பு இல்ல, வந்தே அது உங்களுக்கு இன்ப உணர்வு வந்தா உங்களுக்கு வெளிப்பட்டுதானே ஆகும், உங்களுக்கு தெரியுதானே போகுது. ஆனா அது மேல பற்று வைக்காதீங்க, இதை வந்து அப்புறப்படுத்த விட மாட்டேன், இதை நீடிக்க போறேன், இது வந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நீடிச்சா நல்லா இருக்கும் அப்படி ஒரு முயற்சி எடுக்காதீங்கிறோம். அந்த இன்ப உணர்வை நீங்களா டெவலப்மெண்ட் பண்ணி எப்பயுமே நமக்கு இருக்கணுங்கிற முயற்சி மட்டும் செய்ய தேவையில்ல சார், அவ்வளவுதான் சார். அதுவா இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். அதுவா வருவதற்கும் இருப்பதற்கும் போவதற்கும் அனுமதி கொடுக்கறோம். எப்ப வேணாலும் வரட்டும், எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கட்டும், எப்ப வேணாலும் போகட்டும். அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்குன்னு அது சுதந்திரம் கொடுக்கும், அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. அந்த நெக்ஸ்ட் இது இந்த துன்பத்தை தாங்கும் பழக்கம். கடமையை செய்யறது எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருக்கும் வெளியே, ஆனா வந்து இது செஞ்சாதான் சரின்னா செய்யறதுதான் கரெக்ட். இதான் துன்பத்தை தாங்கறது, வேற ஒண்ணும் ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நம்ம வந்து காலையில எந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணு நினைச்சா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காங்க, எது சரியோ அதை செய்யறதுக்கு நம்ம வந்து அதுக்காக மனசு வந்து ஏதாவது சுழிச்சா கூட அது இக்னோர் பண்ணி நம்ம வேலையை செய்யணும். இதுதான் துன்பத்தை தாங்கிறது. ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஒருத்தர் வராங்க, ஆனா இதை விட எனக்கு ஒரு பிடிச்ச சினிமா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சினிமாவுக்கு நண்பர்கள்லாம் கூப்பிடுறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி ரொம்ப முக்கியமானவர், அவரை கவனிக்கணும். அப்படிங்கும் போது அதை திறந்துட்டு நண்பர்களையும் திறந்துட்டு கூட நம்ம அவங்கள வந்து பார்க்கணும், எது இம்பார்ட்டனோ அதை வேலையை வெளியே செய்யணும். நம்ம வந்து வேற இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இத பண்ணும் போது ஒரு ஈடுபாடு கம்மியாகும். அதான் நீ இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல, அத புரிஞ்சு இது முக்கியங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் வந்து. அதாவது ஒரு ஆர்டிகல் ஒன்று இருக்கு, அதை படிச்சு பாருங்க. நம்ம அறிவுக்கு அது விருப்பத்துக்கு பின்னாடி அறிவு போகணுமா, அறிவுக்கு பின்னாடி விருப்பம் வரணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவு அதாவது விருப்பம் என்பது மாறிட்டே இருக்கும். விருப்பத்துக்கு பின்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா நமக்கு பல சிக்கல் பின்னாடி தாங்க காத்துட்டு இருக்கு. ஆனா அறிவுக்கு பின்னாடி போனீங்கன்னா விருப்பம் தன்னால அந்த அறிவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடும். உங்களுக்கு சார் நீங்க ஒரு கார் வாங்கணும்னு விரும்புறீங்க, ஒரு மாடல் வந்துருக்குது, ரொம்ப ஆசையா இருக்கு உங்களுக்கு, ஆனா அது என்ன பட்ஜெட் எல்லாம் பாக்குறீங்க, நீங்க அது வாங்கணுங்கிற ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க அறிவு கூட ஹெல்ப் பண்ணும். இங்க எங்க கடன் வாங்கி வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆசைக்கு பின்னாடி அறிவு போச்சுன்னா அடுத்த மாசமே அது இந்த கார் பழசாயிடும், அதை விட அடுத்த மாடல் அதோட விலை கம்மியில வந்துருவோம். ஆடா இதை வாங்கிட்டோமே, இதை வாங்கலாம் நினைச்சீங்க, அது ஆசை. இந்த காரோட இந்த கார் பரவாயில்ல நினைக்கிறீங்க, இப்படி காரை நீங்க வந்து கடன் வாங்கி மாத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுங்க, சிக்கல போய் மாட்டிக்குவீங்க.
அறிவு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இது இப்ப தேவையா நமக்கு, இது இப்ப தேவையில்ல, இதோட இம்பார்ட்டன்ஸ் அளவு இருக்குன்னு போது அறிவு பின்னாடி போனீங்கன்னா வேற வழி இல்லைன்னு முடிச்சிங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க விருப்பமே எது இம்பார்ட்டனோ அதுக்கு செயல்படுறதுக்கு உங்க விருப்பமே சப்போர்ட் பண்ண நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம் தான் இது. முடிவு இப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது, இப்போ இப்போ இப்ப நான் காலையில எழுந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஏன் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணணும், ஏதாவது எக்ஸசைஸோ ஏதோ பண்ணணும், இல்ல யோகாவோ ஏதோ பண்ணணும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம். ஆனா ஏந்திக்க முடிய மாட்டேங்குது, அந்த மாதிரி நிறைய வந்துச்சு க்வெஸ்சன் ஆன்சர் வந்துச்சு. அப்ப அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கணும்? நீங்க அதாவது மனம் தான் தன்னால் நடக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு நாலு வார்த்தை வந்து வேதத்துல சொல்றாங்க. மனம்ங்கிறது அதுவா செயல்படுறதெல்லாம் மனம். புத்திங்கிறது நீங்களா முடிவெடுக்கக்கூடிய விஷயம் தான் புத்தி. புத்தி உங்க கையில தான் இருக்கு, அது தானா வரல, புத்தி தான் முடிவெடுக்கணும். அப்ப என்னன்னா எது இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் நீங்களா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுதான் இப்ப எனக்கு தெரியுது, எனக்கு காலைல ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணாதான். இப்ப நான் சில டைம் எனக்கு வந்து இந்த கால் எல்லாம் சில டைம் வீங்கிடும், வீணும்னா அந்த அந்த யூரிக் ஆசிட் பாடியில ஏறிடும், கால் வீங்கிடும். நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வேர்த்த, நான் மேக்சிமம் மெடிசன் சாப்பிட மாட்டேன், வெளில இது அலோபதி மெடிசன்ஸ் மேக்சிமம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இது என்ன பண்ணா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்புல வேர்த்துச்சுன்னா, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து நல்லா வேர்த்துச்சுன்னா, அதானா இங்க வந்து குளிர் கிளைம் பிச்சு போன மாசம் எல்லாமே கூல் கிளைமேட் ஆச்சு, ரெண்டு மூணு மாசம் முன்னாடி. அப்ப எனக்கு தெரியும் நான் எக்ஸசைஸ் பண்ணேன், ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துருக்கு, நான் பயங்கரமா ஒரு சூரிய நமஸ்காரம்லாம் ஒரு நல்லா பண்ணி ரெடி பண்ணோம்னா தானா சரியாயிடும். ஆனா இருந்தாலும் எனக்கு அவ்வளவு பெயின் இருந்தாலும் நான் ஏஞ்சி பண்ண மாட்டேன். அந்த இம்போ எனக்கு வந்து இந்த பிசிக்கலாவும் பெயின் இருக்கு, பண்ணணும் தெரியும், புத்தி தெரியுது, ஆனா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றா, இருக்கு முடிய மாட்டேங்குது, ஏஞ்சாலும் பண்ண மாட்டேன்ற, அப்படியே லெத்தார்ஜிக்கா விட்டுறேன். இது எப்படி நான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்தது, நம்ம சரி பண்ணிக்கலாம், என்னால பண்ணிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கு. எப்படி எப்படி இருந்தாலும் இப்ப இது இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். ஆனா அது என் வேலையும் பாதிக்குது, எல்லா இடத்துலயும் பாதிக்குது. ஏஞ்சி நடக்க போ ஒரு ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உட்கார முடிய மாட்டேங்குது, ஏஞ்சி போய் கொஞ்சம் காலை நீட்டி உட்கார வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்றனே தவிர நான் பண்ண மாட்டேங்கிறேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுல ஒரு பூனை இருந்துச்சு, அந்த பூனை கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன அது கத்திக்கிட்டே இருக்கு, என்ன தொந்தரவுன்னு தெரியலன்னு பார்த்தா, ஒரு பலகையில நிறைய ஆணி குத்தி இருக்குது, அந்த பலகையில உட்காந்துருக்கு, உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கு. அது எந்திரிச்சு போனா அந்த குத்தாது, ஆனா வந்து கத்திக்கிட்டே அதுலேயேதான் படுத்துருக்கு. அப்ப என்னன்னா, இன்னும் வேகமா வலிக்கிறவங்க இன்னும் புத்துல ஏற்றிருக்கு, அதனால உட்காந்துட்டே கத்திட்டு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு பாதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்தாலும் கொடுப்பீங்க, நீங்க தாங்கற அளவுக்கு இருக்கு, இன்னும் பாதிப்பு அதிகமா வந்து வச்சுக்கீங்களே ஆட்டோமேட்டிக்கா முக்கியத்துவம் கொடுத்துருவீங்க. அதாவது வலியே இல்லைன்னா நீங்க பண்ணித்தான் தெரியுங்க, அது வந்து கொஞ்சம் பாக்கலான் இருக்கீங்க. கரோனா வந்ததுக்கு அப்புறம் தானா பண்ண ஓரளவுக்கு பண்ண ஆரம்பிச்சு இப்ப அந்த பெயின் எல்லாம் போயிடுச்சு. காமெடியா சொன்ன நம்ம கொடுக்கறது, அது அதாவது அது புரியுது எனக்கு, நம்ம கொடுக்கறதுதான், அது எப்படி கொடுக்கறது வரமாட்டேங்குது. தாங்கிக்கலாம் இருக்கிறீங்க, முடியலன்னா அப்புறம் எதுவும் செய்யறது, பூனை கத்திக்கிட்டே இருக்கு, படுத்துட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கு, ஜிம்மு போக முடியல, சரி நம்ம இந்த லாக்டவுன்ல வந்து எங்க வீட்டுக்கு பார்த்தா ஒரு பெரிய மலை இருக்கு, நாம மலை, ட்ரெக்கிங் போலாம்னு தோணுச்சு. காலை எந்திரிப்போம் டயர்டா தான் இருக்குது, மனசு வந்து போகாது, நீ ஒரு நாள் தூங்கும் தான் சொல்லுது. நம்ம இந்த மனசை புறக்கணிக்க கத்துக்கிட்டதுனாலதான், நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு நான் போய் அவனும் முடிவு பண்ணும் போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம விடும் போது அது கூவுறத கூட நிறுத்திடுது. நம்ம எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியும். இததான் வந்து நாம வந்து துன்பத்தை தாங்கி பழகணும்
இன்ப இன்ப மயக்கங்கள் இருந்து விடுபடணும் அப்படிங்கறத ஐயா சொல்றாங்க. நம்ம நம்ம ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க வந்து காலை எழுந்திரிக்க முடியல, வாக்கிங் போக முடியல சொல்றீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 10 மணிக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இருக்கு, ஒரு இன்டர்வியூ இருக்கு, அது உங்க லைஃபையே வந்து மாத்தக்கூடிய இன்டர்வியூ. அது எல்லாமே புரியுது சார். அந்த இம்பார்ட்டன்ஸ் வரும்போது நான் ஏஞ்சி போயிடறேன். ஆனா நம்ம அந்த ரெகுலர் ஹேபிச்சுவலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றோம், கொடுக்க முடியல. நீங்க தான் சார் அது வேற வழியே இல்லை. நீங்க கொடுக்கற தவிர வேற வழி இல்லை. அப்போ அதுவுமே தானா வர்ற மாதிரி தானே சார் வந்து முடியறது. முடியும் போதுமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் தானா வந்தா தானா கிடையாது சார். கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா புத்தி நம்ம கையில தான் சார் இருக்கு. நம்ம கையில ஒரு பாட்டு இருக்கிறதுனாலதான் ஆகாமியமே நம்ம பண்றோம். கர்மாவை பத்தி நம்ம பேசணும்னா அதை பத்தி பேசலாம். கர்மா மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆகாமியங்கிற அதிகாரம் நம்ம கையில இருக்காரு. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு முனிவர் இருந்தாராம். ஒருத்தர் வந்து அவர் வந்து எல்லாமே சொல்லக்கூடியது. அவர்கிட்ட ஒரு கையில பட்டாம்பூச்சியை வச்சுக்கிட்டு போய், என் கையில இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா செத்துருச்சா, அவரை மடக்கணுங்கிறதுக்காக அவன் கேள்வி கேட்கறான். இவர் உயிரோடு இருக்குன்னு சொன்னா நசுக்கிடுவான், செத்துருச்சுமா இல்ல செத்துருச்சுன்னு சொன்னா பாருங்க பறந்து போது கை விடுவான். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை வந்து, அது உயிரோடு இருக்கிறதும் சாவறதும் உன் கையில தான் பாருக்குனா. அது மாதிரி நம்முடைய ஆகாமே நம்ம கையில தான் இருக்கு. அது இயற்கை கையில எப்பயுமே கொடுக்க மாட்டோம். நம்ம இயற்கை கையில கிடையாது. கடவுளுக்கே அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்முடைய ஆகாமியத்தின் அதிகாரம் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. அந்த அதிகாரம் தான், அந்த சுதந்திரம் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுது, நம்முடைய கர்மாவை நிர்ணயம் பண்ணுது, நம்முடைய அடுத்த பிறகு நிர்ணயம் பண்ணது, எல்லாத்தையுமே நிர்ணயம். அது கர்மால பாத்தீங்கன்னா சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகாமியமா நம்ம செய்யறதுதான் சஞ்சீதமா மாறுது, பிராரப்தமா வருது. எல்லாமே நம்முடைய செயல் தான் தவிர இயற்கையின் செயல் நம்ம வந்து கட்டிக்கழிக்க முடியவே முடியாது. நம்ம செஞ்சதனுடைய பலனை தான் நம்ம அனுபவிக்கணும். நம்ம அதை எப்படி எதிர்கொள்றோமோ அது மாதிரிதான் நம்முடைய பலன் கிடைக்க போகுது. அதனால வந்து நம்ம கையில தான் சார் இருக்குது. இப்ப இந்த கிடைக்க போகுதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, கிடைக்க போகுது ஒரு விஷயம் நம்ம கிடைக்க போகுது, அது நம்ம கையில இல்ல 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 சார். அது எப்படி கிடைக்கும் தெரியாது. நம்ம செயல் கட்ட ஆரம்பிச்சு வச்சுக்கலாம், விளைவு நல்லதா இருக்கும். அது அது புரியுது. நம்ம செயல் கரெக்டா இருந்தா இப்படிதான் நல்லது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவு நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா அதுல வந்து பல விஷயங்கள் கலந்துருக்கு. சில விஷயங்கள் அதுல ப்ரூவ் பண்ண முடியாது, நமக்கு வந்து அது உள்ள போக முடியாது. அப்போ அதனால அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அதை மேக்சிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது. இப்ப நீங்க வந்து உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு எது சரியான செயல் நீங்களா முடிவெடுத்து செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், மோசமான இதுல இருந்து கொஞ்சமாவது நம்ம ஆவரேஜா தப்பிக்கலாம்ல. வாரத்துல எல்லா நாளும் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது ஒரு 4 நாளாவது முதல்ல செய்ய தொடங்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படி கொஞ்ச நாள் ஆனா அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆகும், அப்படியே வேற ஏதாவது முக்கியமான இது இருக்கும் போது இல்ல ராத்திரி ஏதாவது ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துட்டோ இல்ல ஏதாவது மொபைல்ல ஏதாவது சேட் பண்ணிட்டோ இல்ல யார்ட்டையும் பேசிட்டோ இந்த மாதிரி விட்டுட்டோம்னா அடுத்த நாள் காலையில நம்ம ஏந்திக்காம அந்த ஒரு நாள் விட்டுறோம். அந்த ஒரு நாள் விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகும், கொஞ்ச நாளைக்கு விட்டு போறது. அதுக்கப்புறம் தான் திரும்ப நம்ம அது என்ன சிச்சுவேஷனே தெரியாது, எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா கொடுக்கலையா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதுவா நம்ம பாடி திரும்ப கேட்கும் போதுதான் பண்ற மாதிரி வருது. இது வந்து ஒரு நல்ல ஹேபிட் இல்லைன்றதும் தெரியுது. நம்ம பண்ணணும்ன்ற அந்த தாட்டும் இருந்துட்டு தான் இருக்கு, நம்ம டெய்லி பண்ணணும். ஆனா இன்னைக்கு பண்ணுமா அதுதான் இல்ல. நாளைக்கு பாத்துக்கலாம்ன்றதுதான். சார் இது வந்து பேசிக்கலி லெத்தார்ஜி. அது புரியுது சார். இட் இஸ் ஒன்லி லெத்தார்ஜி. ஓகே, லெத்தார்ஜிக்கு என்ன பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க.
ஈக்குவலண்டா நான் க்வெஸ்சன் கேக்குறேன். ஓகே, வசிக்குது, சாப்பிடணும்னு தெரியுது, சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேன். இத மூணு லிங்க் பண்ணி அது நடக்குதா? வசிக்குது, சாப்பிடணும்னு தெரியுது, ஆனா சாப்பிடறதுக்கு மனசு வர மாட்டேன். நாளைக்கு பாத்துக்கோங்க, அது நடக்குமா? இல்ல, இப்போ சில டைம் நாளைக்குன்றது இருக்காது, டைம் போஸ்ட்போன் பண்ணுவோம். இப்போ ஒரு டிவில ஏதோ ஒரு ப்ரோக்ராம், நம்ம இன்ட்ரெஸ்டான ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம்னா இதை வந்து போஸ்ட்போன் பண்ணுவோம். பசிச்சாலும் ஏஞ்சி போக மாட்டோம். கரெக்ட். அப்போ அன்னைக்கு மேபி இட்ஸ் a question of some few hours, half an hour or two hours சாப்பிடுவீங்க, பட் அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ண மாட்டீங்க இல்லையா? That kind of lethargy is not here. சாப்பிடுவீங்க, because the drive is there. இங்க drive is missing. Nothing else. புரியுது. Okay, thank you. Okay, sir. Okay, thank you very much. Meet pandran. Anyway, every time I say, but still some people are waiting. Narayan, unmute pandran. Narayan, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படினு சொல்லுங்க. Okay, வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம். மூணு பேருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்து ஒரு சிறந்த சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஆட்களுக்கு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்களும் சரி, ஐயாவுடைய வீடியோ பார்த்தவங்களும் சரி, இல்லை வேற எந்த விதமாத்திலையும் ஐயாவுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நீங்கள் திருப்பி 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 வந்து அது புரிகிற வரைக்கும் அது விடாமல் வந்து அதை செஞ்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் இப்போ கூட இதுக்கு முன்னாடி பேசின ஐயா கூட அவருக்கு வந்து அது புரியுது, பட் அதை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது அது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் விட போகிறது இல்லை, நாளைக்கு மறுபடியும் திருப்பியும் வந்து திருப்பியும் இதே மாதிரி கேட்குறவங்களுக்கு மறுபடியும் சொல்ல தான் போகிறீங்க. அதுக்கு அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. இப்போ என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே சமயத்தில் பல வேலைகளை பண்ணும்போது இந்த அகத்தில் ஏற்படுற அந்த எண்ணம், அகத்தில் நம்ம எந்த விதமான விஷயமும் செய்யக்கூடாது, அகத்தை பற்றி கவலைப்படக்கூடாதுன்றது புரியுது. ஆனால் இந்த புறத்தில் நிறைய வேலைகள் செய்யும்போது அந்த அதனால் ஏற்படுற ஒரு அழுத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மறுபடியும் அகத்தில் வந்து மறுபடியும் என்ன வந்து என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் டிராக் பண்ண மீன்ஸ் அந்த செயலை செய்ய விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கல்ல நான் இருந்துட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு தெளிவு சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். குரூப்ல இருக்கீங்களா? ஆமா, இருக்கேன். ஓகே, ஏன்னா சப்போஸ் புதுசா வரவங்களும் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க குரூப்ல நினைச்சிடலாம். அதுக்காக நான் பாத்துறேன். சரிங்க, இருந்தா ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க, இது ஒரு புற வேலையினால ஏற்படக்கூடிய அழுத்தமும் மனசை பாதிக்குதுங்கிறீங்களா? ஆமா, இதுவும் நேச்சர் தாங்க. இதுக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது ஏன்னா இதுதான் இங்க சுமக்காம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இதுதான். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கண்டினியூவா ஒரு புறத்துல ஒரு வேலை இருந்துச்சுங்க, கையேடு வரும், ஒரு மன அழுத்தம் கூட வரும், இதெல்லாம் கூட நேச்சர் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். இதை நம்ம எப்படி உள்ள தோன்றுனாலும் அங்க கையேட முடியாது. அந்த மன அழுத்தம் வந்தாதான் நீங்க அந்த வேலையாவது விட்டு அடுத்த வேலைக்காவது நீங்க போவீங்க. எதுவுமே நீங்க வந்து பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா, எதுனால ஒரு உங்களுடைய அகம் பாதிக்கப்பட்டாலுமே அதுக்கு நான் முன் பண்ண முடியாத நான் புரிஞ்சுக்கிறதுதான் புரிதலுடைய ஹை எண்டு. வேலை செஞ்சதுனால ஏற்பட்டாலும் சரி, இயற்கையா வந்தாலும் சரி, எப்படி வந்தாலுமே அகத்துல முடிஞ்சா நடைமுறை என்னவும் கேட்டீங்கன்னா, எப்படி ஒர்க் பண்றீங்க, ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏற்படுது, அதுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. விடும் போது நம்ம மன அழுத்தம் கூட பாத்தீங்கன்னா நம்மள அறியாம நம்ம குடிச்சிடறோம், அதனாலதான் அழுத்தம் வருது. தெரிஞ்சு விட்டு விடும்போது என்னன்னா, அது சீக்கிரம் அதுக்கு புரிதலுக்கு முன்னாடி மன அழுத்தத்தை ரிலீஸ் ஆனதுக்கும் இப்ப ரிலீஸ் ஆகும் டூரேஷன் ரொம்ப கம்மியாகும் கண்டிப்பா. அப்படின்னா அடுத்த வேலைக்கு முடிவு அடுத்து நீங்க ஆயத்த மாட்டீங்க. உங்களுடைய கிரியேட்டிவ்னஸ் வந்து ரொம்ப அபாரமா இருக்கும் இந்த விஷயம். அதாவது இப்போ இப்போ வந்து இந்த அகத்துல இருக்கக்கூடிய இதை நாம முயற்சி செஞ்சு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறது தெளிவாயிடுச்சு. ஆனா இந்த புறத்துல வரக்கூடிய இந்த சிரமங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது மறுபடியும் திருப்பி திருப்பி அங்கேயே போயிட்டு 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 தான் வந்துகிட்டு இருக்கு. மாறி 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 தான் வருது. இல்லையா, புறத்தை பொறுத்தவரையில ஒரு அறிவுள்ள மனிதன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்களுக்கு உடம்புக்கு ஒரு ஓய்வு தேவைன்னா கண்டிப்பா நீங்க அந்த வந்து அது நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிதான்
கண்டிப்பா வேலை செஞ்சாலும் தப்புதான், குடிச்சு ஓய்வு எடுத்துங்க. வெற்றி எதிர்பார்க்கறீங்க, சரியா போயிடும், தோல்வி வராதனாலதான் நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஆமா, வெற்றி கிடைக்கலன்னா என்னன்னு கேட்டா, ஒரு அணுகுமுறை இல்லைன்னா அடுத்த அணுகுமுறையை மாத்துறதுல நீங்க கவனம் செலுத்துங்க. புரியுது, உள்ளுக்குள்ள பாதிப்பே ஏற்பட்டா கூட இந்த அணுகுமுறை நாம பண்ண அணுகுமுறை ஷூட் ஆகல கூடாது, இதுக்கு வேற அப்ரோச் தேவைப்படுதா இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கீங்க, வேற எப்படி அணுகணுமோ அப்படி அணுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, புறத்தை வந்து நம்ம வந்து புறக்கடிக்கவே முடியாது, அதை செஞ்சுதான் ஆகணும். வந்து புறமா டீல் பண்ணுங்க. அது சரி, புரியுதுங்க. அது வந்து செஞ்சுதான் ஆகணும். உள்ள டீல் பண்ணாதீங்க புறத்தை, அதாவது அது வந்து பிசிக்கல் சூழ்நிலை சார், புறம்ங்கிறது பிசிக்கல் சூழ்நிலை, அங்க வந்து மென்டல் சூழ்நிலை கிடையாது. அதனுடைய தாக்கம் தான் மென்டல் இம்பாக்டா வருது உள்ளுக்குள்ள. புரியுது, புரியுது. அப்ப மென்டல் இம்பாக்ட் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பிசிக்கல் சூழ்நிலைக்கு இப்ப ஒரு பொருளை இங்கிருந்து நவுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா, வேற என்ன ஆப்ஷன்ல நவுத்து வைக்கலாம்னு வழியே கிடையாது. ஒட்டுமொத்த சமாச்சாரமே செயல் செய்வதற்கு அது வந்து அந்த அந்த திறமையை நாம தான் வளர்த்திக்கணும். அது எப்படி கையாள போறோம் அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு எந்த குருவும் வந்து சொல்லி தர போறது இல்ல. புறத்துல வந்து உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் எவ்வளவு அந்த துறை சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க எடுத்துக்கங்க. அது இல்லைன்னா அதுல எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒப்பீனியன் வாங்கிக்கீங்க, உங்க வெல்விசர்ஸோட இதை நீங்க கேட்டுக்கங்க. இதை எல்லாத்தையும் மூணு நாலு பாயிண்ட்டையும் லிங்க் பண்ணி அப்புறம் உங்க ஐடியா நீங்க யோசிச்சு பார்த்து ஒரு அணுகுமுறையில ட்ரை பண்ணி பாருங்க. அது சரி இல்லைன்னா நெக்ஸ்ட் அப்ரோச் மாத்துங்க. செந்தில் சிங்கப்பூர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜீவமணி இப்போ ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ல சொன்னாங்க, விருப்பம் அறிவும் ஆர்டிகல் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் 2014 அக்டோபர்ல. அதை வந்து அன்பர் ஒருத்தர், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் உபரேஷ் ஃப்ரம் துபாய் குரூப்ல போஸ்ட் பண்ணாரு. ஸோ இப்போ நம்ம எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டுருக்கோம். ஓகே, ஸோ அவருக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். இப்போ இங்க சொன்ன உடனே அதை லொகேட் பண்ணி வெரி ஓல்டு ஒன் அது இமீடியட்டா குரூப் போட்டு விட்டாரு. வெரி தேங்க்ஃபுல் டு ரொம்ப ரொம்ப படிக்க, அது எல்லாருமே படிங்க கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிகல், கண்டிப்பா எல்லாருமே படிங்க. ஓகே செந்தில், சிங்கப்பூர் அன்மியூட் பண்ணிடலாம். ஓகே, அன்மியூட் பண்ணியாச்சு. ரொம்ப நன்றி. இப்ப நேரம் ஆயிட்டதுனால கேட்கலாமா இல்ல நாளைக்கு வேணாலும் கேட்டுக்கிறேன். சரி, அது என்னோட கேள்வி இப்ப முதல்ல சொன்னதோட தொடர்புல, இப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொன்னீங்க. இப்ப என்னுடைய பெர்சனாலிட்டி, என்னுடைய குணாதிசயங்கள், இப்ப உதாரணத்துக்கு ஒரு இப்ப இந்த ஒரு கூட்டம் இந்த ஜூம் கூட்டத்துல இருக்கோம்னா, இதுல என்ன முன்னிலைப்படுத்திக்கணும், இல்ல என்னோட ஒரு குரூப்ல ஒரு முன்னிலைப்படுத்திக்கணும், இல்ல ஒரு டாமினண்டா இருக்கும். இப்ப இதோட என்னுடைய குணாதிசயங்கள் சில, இது எனக்குன்னே இருக்கிற குணாதிசயங்கள், இது வந்து ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாமே இருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த புரிதல் மாவுக்கே மனம் அதனுடைய போக்கில என்கிட்ட இந்த மாதிரி ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த குணாதிசயங்கள்ல மாற்றம் நிகழுமா, இல்ல நான் அப்படியேதான் இருப்பேனா, என்னுடைய குணாதிசயங்கள் அப்படியேதான் இருக்குமா, அது அந்த அதை பத்தி ஒரு டவுட் இருந்தது, அதான் கேட்டுக்கலாம். கண்டிப்பா மாறுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இயல்பு நேச்சுரலாவே மாறிட்டே இருக்கு, ஒரு சார்பை நல்ல நல்ல விதமா மாறிட்டே இருக்கு. நம்ம அங்க கை வைக்கும் போதுதான் டிஸ்டர்ப் ஆகுது, இல்லைன்னா நேச்சுரலா அதுவாவே மாறுது. நீங்க புறத்தை நோக்கி உங்க செயலை கரெக்டா கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க இயல்பு வந்து நல்லா தான் மாறிட்டே இருக்கு. அது நேச்சுரல் கையில இருக்கு, கண்டிப்பா மாறும். இயல்புல வந்து என்னத்தை தாக்கம் வந்து படிப்படியா, நீங்க ஒரு இறக்கி கால தூக்கி லெப்ட்ல வைக்கிறதுங்கிற பெரிய வேலை. நீங்க ஸ்டேரிங்கிற புத்தி திரும்பினா போதும், ஒட்டுமொத்த காலம் ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வந்துடும். ஒட்டுமொத்த கார் தான் நம்ம இயல்பு வச்சுக்கீங்க.
மாறிட்டே வணக்கம் ஐயா, பிரபா ஃப்ரம் பிரான்ஸ். 28-5 கேட்டிருக்கேன். முற்றிலும் நல்ல நோக்கத்துடன் செய்யப்படும் செயல்கள் தொடர்ந்து தோல்வியை தரும்போது மன வருத்தம் உண்டாகிறது. இதற்கு காரணமானவர்கள் மனதாலும் உடலாலும் நல்ல நிலையில் இருப்பதை காணும் போது பிரபஞ்சம், இறைவன், கர்மா என அனைத்தின் மீதுள்ள நம்பிக்கைகளும் தவிடுபொடியாகிறது. இந்நிலையில் தொடர்ந்து அவமானப்படும் தைரியமும் இருப்பதில்லை. இதை எப்படி கையாள்வது? வந்து ரெண்டு கேள்வியை வந்து இணைச்சு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி வந்து நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது தோல்வி அடையும் போது என்ன பண்றது அப்படிங்கறது ஒண்ணு. தோல்வி அடைஞ்சா நம்முடைய அணுகுமுறையை மாத்தி வேற அணுகுமுறையில மறு முயற்சி பண்ண வேண்டியதுதான். நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதுதான். ஒரு முயற்சி பண்றோம், தோல்வி, இப்ப நெக்ஸ்ட் வேற ஆப்ஷன்ஸ். நம்ம அணுகுமுறையை மாத்தி வேற மாதிரி முயற்சி பண்ணணும். வெற்றி அடைகிறவர்கள் நம்ம முயற்சி பண்ண வேண்டியதுதான் பொருத்தப்பட்டவர்கள். அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்படி தடங்கள் பண்றவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இந்த கெடுதல் பண்றவங்க வந்து எல்லா வகையிலும் நல்லா இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பிரபஞ்சம், இறைவன் மேலேயே ஒரு டவுட்டா இருக்குதுங்கிற மாதிரி கேள்வி இருக்காங்க. இந்த நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நாம் எப்படி கிடைக்க முடியும்? நாம் வந்து என்ன இருந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். விடுதலை ஒண்ணுதான், ஒருத்தனுக்கு வந்து நல்லா இருக்கிறாங்கன்னா அது ஒண்ணுதான் அர்த்தமே. விடுதலையோடு இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க தான் மன ஆரோக்கியத்தோடு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப விடுதலையோடு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா அக உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அப்ப அவங்க தப்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ விடுதலையோடு இல்லாம இருக்கிறது வந்து எவ்வளவு வேணா இருக்கட்டும், கோடான கோடி சொத்து இருக்கட்டும், பயத்தோடையும் போராட்டத்தோடையும் இருக்காங்கன்னா அது நல்லா இருக்கிறாங்க. சொபிஸ்டிகேட்டட்னால நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்றது வந்து தவறான ஒரு செய்தி. நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க விடுதலையோடு இருந்தா நல்லா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கடந்து வராங்கன்னா அதுதான் நல்லா இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில நம்ம இவங்க நல்லா இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. தவறு செஞ்சா அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு, எந்த மாறுதலும் கிடையாது. நம்ம புறத்துல நம்மளுடைய வெற்றி இலக்கு தான் நம்ம புறத்துல தேவையானது. அது தப்பாகும் போது அணுகுமுறையை மாத்திரம் முயற்சி பண்ணி